நம்ம வாத்தியாருக்கு தட்டி பூசியா புதுமா பிள்ளையானதை பாத்தியா நம்ம வாத்தியாருக்கு தட்டி பூசியா புதுமா பிள்ளையானதை பாத்தியா அவரை பார்த்தவரை பார்த்தாலும் போருமே அவரை பார்த்தவரை பார்த்தாலும் போருமே நமதே பாடமெல்லாம் பறந்தோடுமே நமதே பாடமெல்லாம் பறந்தோடுமே நேத்து காதில் அவர் போட்ட போட்டிலே நேத்து காதில் அவர் போட்ட போட்டிலே நான் பேசாதிருந்தேன் என் பாட்டிலே நான் பேசாதிருந்தேன் என் பாட்டிலே எனக்கு ரோஷம் வந்தால் ஒரு போட்டிலே எனக்கு ரோஷம் வந்தால் ஒரு போட்டிலே அவரே டோன்ட் டாக் சார் என்பே எனக்கு ரோஷம் வந்தால் ஒரு போட்டிலே எனக்கு ரோஷம் வந்தால் ஒரு போட்டிலே அவரை டோன்ட் டாக் சார் என்பே பொட்டு பிராசிரி போட்டு போடும் வாத்தி ஓயாமல் வாங்கி ஓசு பொடி போடுவதும் ஜாத்தி பொட்டு பிளாஸ்டிரி போட்டு போடும் வாத்தி ஓயாமல் வாங்கி ஓசு பொடி போடுவதும் ஜாத்தி குமரகுரு என்ன சார் இந்த புஸ்தகத்தை கொண்டு டேபிள் மேல வை ஆகட்டும் சார் ஏ பசங்களா சி குரங்கு உட்காருங்கடா வாத்தியார் வராடப்பா எங்கடா அக்னேயன் ரிஜிஸ்டர்ல கைது போட போயிருக்காரு அப்போ அது படியேறி வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகண்டா இன்னைக்கு என்ன பாடம் திருஞான சம்பந்தர் திருமணம் படலாம் எந்த பக்கத்துலடா நாற்பத்தெட்டாவது கடைசி பேரா பேசாம இருங்கடா ஒரு வேடிக்கை நடக்க போகுது பாருங்க பரீட்சைக்கு படிக்கிறீங்களா அப்ப சபாபதி உனக்கு படிப்பு அக்கறை என்ன சார் இக்கறை நடுவுல ஆறு என்ன ஆறு பாத்தியாரு அப்ப உனக்கு ரொம்ப புத்தி வந்துடுத்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் எங்க அம்மா கூட அப்படிதான் சார் சொல்றா இன்னைக்கு எந்த பாடம் திருஞான சம்பந்த திருமண படலம் சார் சிவசிவா திருமண படலம் அதான் அதான் சார் நாற்பத்தெட்டாம் பக்கம் கடைசி பாரா சார் தெரியும் தெரியும் சிவகுமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார் நம்ப ஆண்டார் நம் புத்தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வலப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார் உடனே ஹனுமானவர் சீதா பிராட்டியாரை தேட சமுத்திரத்தை தாண்ட ஆகாயத்தில் கிளம்பினார் ஏண்டா சிரிக்கிறீங்க விஞ்ஞான சம்பந்த திருக்கல்யாணத்துல ஹனுமார் எங்க சார் வந்தார் அவர் ஏன்டா இங்க வர்றார் இப்ப படிச்சீங்களா சார் திருமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார் நம்பாண்டார் நம்பி தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வரப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார் உடனே ஹனுமாரானவர் பக்கத்திலே ரொம்ப வேடிக்கையான சம்பவம் அதை நான் ரொம்ப ஆச்சரியம் தரும்படியா சொன்னேன் பையன்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல அவ்வளவு இவ்வளவு கலாட்டம் இல்லாத பார்த்துக்காங்க சபாபதி வாங்க இப்படி வா இந்த வேலை செய்தது யார் எந்த வேலை சார் இந்த நாலு பக்கம் காகிதத்தை சின்ன கழுதை எது நீ செய்திருக்க மாட்டேன் யார் செஞ்ச ராவ் சாய் பூமாவை யாருக்குடா பயப்படணும் தைரியமா சொல்லு இவன் தான் சார் யாரு மீசக்காரனா ஆமா சார் அவன் செய்வான் உங்களை
அப்பே வாடான்னு கூப்பிடப்படாது. இங்க சாருன்னு தான் கூப்பிடணும். வாங்க சார், வாங்க. ஏண்டா தடி பயல, என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஈன்னு இழிக்கிற? சீ, வாய மூடு. மூணு பிள்ளை பித்தாச்சு, மூணு வருஷம் போனா அதுகளும் இந்த காசுக்கு வந்துவிடும். வெட்கவில்லை மன்னார் சாமி மன்றோ. என்ன சார்? என்னன்னு இந்த சின்னச்சாமி முதலியாரியா கேக்குறேன். டேய், இந்த சின்னச்சாமி முதலியாருக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு முன்னாடி போற முட்டாள்களை கட்டி தெரிஞ்சுக்கோ. என்ன சார் ஆயிடும்? என்ன ஆயிடுமா? கிடி கிடிக்கும் மின்னல் மின்ன மழை பொழியும். உண்மையை சொல், ஏன் அடிக்கிறேன்? இல்ல சார், நீங்க தான் குடை பிடிச்சிருக்கீங்களே. மழை எப்படி உங்க தலையில பெய்யும்னு யோசிக்கிறேன். எங்கடா குடை பிடிச்சிருக்கேன்? அங்க சார், எங்க? அங்க பாருங்க. தமிழ் பாத்தியா? ஏண்டா இது யார் வேற? இவ சார். இல்ல சார், நான் அவனை சொன்னேன்னு என்ன அவன் சொல்றான் சார்? யாரா? யாரு யாரா? ஒருவேளை உண்மையை சொல்ல மாட்டீங்க, எல்லா பயலும் பெஞ்சு வேற எடுத்துருக்கோம். ஏ ராம் சாஹிப்பு போனேன், ஒண்ணுனா நீ போய் நில்லு. ஏண்டா நான் சொல்றேன், நில்லுகடா. எவ்வளவு நேரம் ஆனாலும் உண்மையை சொல்ற வரைக்கும் இப்படியே நிற்க வேண்டியதுதான். பார நடத்த முடியாது சார். யார் செஞ்சாலும் தப்புதான் சார். அதை நான் கண்டுபிடிச்சு சாயந்தரமா சொல்றேன் சார். நீங்க பாடத்தை சொல்லுங்க சார், ஹெட் மாஸ்டர் வந்துட போறாரு. நிச்சயமா சொல்றியா? நிச்சயமா சொல்றேன் சார். சரி, இறங்குங்கடா குரங்குகடா. டேய் சுப்பிரமணியம், பாடத்தை படி. சிவகுமார் அனந்தஞானம். ஏண்டா ஓடுற? நிறுத்தி முள்ளபடி, ஒவ்வொரு எழுத்தும் புரியணும். சிவகுமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தார். நம்பாண்டார் நம்பி தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வளப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார். பிள்ளையார் என்பது யார்? தொந்தி கணபதி சார். சேச்சே, தொந்தி கணபதியே இல்லடா. பிள்ளையார் என்பது இங்கே திருஞான சம்பந்த பிள்ளையை குறிக்கிறது. பிள்ளை என்ற பதத்துடன் மரியாதையை குறிப்பதற்காக யார் என்ற பதத்தை சேர்த்து பிள்ளையார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். இன்னொரு தரம் படி. சிவகுமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார். நம்பி தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வலப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார். வாத்தியார் சார், நீங்க தூங்கினாலும் அவங்க மீச்சாகலாமா? மரியாதை வேண்டாம்.
நீங்க வாங்க நான் சொல்லுறேன். அது வேண்டாம். அப்புறம் அரை வயித்து கஞ்சிக்கும் ஆனா பறக்கணும். உனக்கு கையெழுத்து தானே? இத அங்க யாரிடமும் சொல்லிடாத. இல்லங்க. நாளைக்கு வீட்டுக்கு வா. நல்லதுங்க. பசங்களா, இந்த தமிழ் பண்டிதரின் வயிற்றறிச்சல் சும்மா விடாது. பெத்த தாயின் வயிற்றறிச்சல் விட கொடுமையானது. உண்மையை ஒப்புக்கொண்டா சரி, இல்ல அவன் என்ன கெதி அடையறான் பாருங்க. சபாபதி கொஞ்சம் தண்ணி கொண்டா. சபாபதி, என் டென்னிஸ் பூட்ஸ கொண்டு வா சீக்கிரம். என்னடா அது பூட்ஸ்பா? என்னடா தட்டுல வச்சு கொண்டு வரிய? நீதானப்பா சொன்ன. ப்ளடி ஃபூல், ஏதாவது தின்ற வஸ்துவை தட்டுல வச்சு கொண்டாடானா பூட்ஸ கூடவா தட்டுல வச்சு கொண்டு வர சொன்ன? இதெல்லாம் எனக்கு என்னவாப்பா தெரியும், சொல்லி கொடுத்தாதானேப்பா. ஏண்டா இது கூடவா சொல்லி தரணும்? இனிமே பூட்ஸே தட்டுல வச்சு கொண்டு வராத. இனிமே பூட்ஸே தட்டுல வச்சு கொண்டு வரலப்பா. ஏன்பா என்னமோ இங்கிலீஷ்ல ப்ளடி ஃபூல்ஸ்ன்னு என்னமோ சொன்னியப்பா. அப்படின்னா என்னப்பா? ப்ளடி ஃபூல்னா ரொம்ப கெட்டிக்காரன்ற அர்த்தம். ஆமா, ப்ளடி ஃபூல், ப்ளடி ஃபூல். இவனை கட்டின அழறது பெரிய நியூசன்ஸா இருக்கு பிரதர். ஏன் டிஸ்மிஸ் பண்ணிடுங்களே? மனசு வரல. சின்ன போதுல இருந்தே என்னோடவே பழகி வந்துட்டான். ஓஹோ, இவன் ஃபூலா இருந்தாலும் தரலி ஆனஸ்ட், பரம யோக்கியம். அப்படின்னா சரிதான். சரி போமா. ஓகே. சரி சரி, டென்னிஸ் டென்னிஸ் தான். டென்னிஸ் டென்னிஸ் தான். வேற என்ன செய்யலாம் பிரதர்? ஏன் ஹார்ஸ் ஆடலாமே? அதான் சரி. எஸ். ஏ சபாவதே, ஏப்பா போய் காட்ஸ் கொண்டா. சரிப்பா சீக்கிரம். பிரதர் இதெல்லாம் இப்படி வைங்க. ஓ எஸ். பாப்பா என்னடா அது? கார்டு கொண்டார சொன்னியப்பா. இடியே கார்ட்ஸ் பேக். சும்மா கோச்சுக்காதப்பா, இங்கிலீஷ் எனக்கு அர்த்தம் ஆகலப்பா, தமிழ்ல சொல்லுப்பா. கார்ட்ஸ் பேக்கு தமிழ்ல என்ன பிரதர்? இது தெரியலையாப்பா உனக்கு, நீ முட்டாளா இருக்கிறியாப்பா. காயுத கட்டு பிரதர். அப்பா அப்பா திலடி பூலப்பா இவரு. ஏய் என்னடா திட்டுற அவரு? நான் எங்க பாத்துட்டேன், திலடி பூல்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு நீ தானப்பா சொன்ன. மூடு வாய், இன்னொரு தரம் பேசினா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன். போய் காயத கட்ட கொண்டா சீக்கிரம். பேசக்கூடாது இல்லப்பா. ஆமா, இதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க, அவன் சுத்த முட்டாள். பரவாயில்ல பரவாயில்ல. ஏண்டா இத்த வச்சுக்கணும் என்னமான ஆடுறது? பேசலாமா? போ பேசி தொலை. நீ இஸ்கட் கெடுத்தாச்சுதானப்பா கேட்ட? நான் அப்பவே நினைச்சப்பா நீ பேசாம போய் இதை கொண்டாண்டியா, இதை கொண்டாந்தப்பா. டேய் உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்பணும். நான் எப்படிப்பா ஒண்டியமா போவேன், நீயும் கூட வாப்பா. போட போட, போய் இஸ்பெக்ட் காயத்தை கொண்டாட. சரிப்பா. இது அப்பவே சொல்லக்கூடாதுப்பா. நாலு பேர் இருந்தா நல்லா இருக்கும். ஆமா பிரதர், ஒரு கை குறையுதே. அப்பா நான் நல்லா ஆடுவேன்ப்பா. சே அது இப்படி சிங்கே, தெருவில் போய் நமக்கு தெரிஞ்சவங்க யாரானு போனா இட்டான். சரிப்பா. வாத்தியாரே அப்பா இட்டார சொல்லிச்சு. எதுக்கு? ஒரு கை குறைஞ்சு போச்சான். அதுக்கு என்ன கை குறைஞ்சு போச்சா? ஆமா ஆமா, வாங்க வாங்க. அப்பா நாலாவது கை அமுட்டு போச்சு. அப்ப யாராது? நம்ம தமிழ் வாத்தியாருப்பா. ஐயோ ஐயோ, அவர் யாரா இட்டார சொன்னது? நீ தானப்பா தெரிஞ்சவங்களை இட்டுக்கிட்டு வர சொன்ன. போட. வாங்க வாங்க. அப்ப என்ன என்னத்துக்கு கூப்பிட்ட? உட்காருங்க உட்காருங்க வாத்தியார.
நம்ம சபாபதி வந்து ஒரு கை குறைஞ்சு போச்சுன்னானே, அது என்ன? இல்ல, இந்த புஸ்தகத்துல ஒரு பாட்டுக்கு கொஞ்சம் அர்த்தம் குறைவா இருக்கு, தமிழ் வாத்தியார் போனா இட்டாடான்னு, அதுக்கு இந்த மடைய. என்னப்பா மடை எங்கடங்கிற? பேசாமரா. ஏன்பேன், இந்த புத்தகத்திலயா? ஆமா ஆமா. இல்ல இல்ல, திருவாசகத்துல நாடகத்தார் உன்னடியாருங்கிறதுக்கு. அதானே. நாடகத்தால் நாடகத்தால் உன்னடியார் உன் அடியார் போல் போல நான் நானாகப்பட்டவன் அடித்து அடித்து. அர்த்தமாச்சா? வீடகத்தே வீட்டின் அகத்தே புகுந்திடுவான் புகுந்து இடுவான் புகுந்திடுவான். இவ்வளவுதானே? ரொம்ப சுலபமாச்சே. ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி அர்த்தம் சொன்னா அவனுக்கு தமிழ் நல்லா வந்துடும். பெரிய முதலியார் வேடா, நமஸ்காரம். பார்க்கல, மன்னிக்கணும். மன்னிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் ஐயா. இந்த மாதிரி பாடம் சொல்லி அழுதா அவன் எங்க பாஸ் பண்றது? ரெண்டு வரை தமிழ்ல சரியா எழுத தெரியல. இல்லைங்களே, நீங்க ஒரு வியாசம் எழுத சொன்னீங்களே, அதை 18 பக்கம் சரியா எழுதியிருக்கிறதாக சொல்லிச்சு. அப்ப அத்த கேக்கத்தான் இங்க வந்தேன். அந்த 18 பக்கம் வியாசத்தை நீரே படிச்சு பார். இருக்குங்களே 18 பக்கம் சரி? 18 பக்கம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். படிச்சு பாரும் ஐயா, படிச்சு பாரு. ஓஹோ, இருப்பு பாதை வியாசம். இருப்பு பாதை என்றால் இருப்பு பாதை என்று அர்த்தம். சரிதான், நீங்க அர்த்தம் சொல்லி கொடுக்கற மாதிரி தான் அவன் எழுதுறான். அப்புறம் மட்ராஸில் சவுத் இந்தியன் ரயில்வே மட்ராஸ் சதரன் மராட்டா ரயில்வே என்று ரெண்டு ரயில்வேக்கள் இருக்கின்றன. ஐயா தமிழா இது? ஆமா. மேல படிக்கும். சவுத் இந்தியன் ரயில்வே மட்ராஸில் இருந்து புறப்பட்டு குப் 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 குப். அப்ப என்ன அப்ப இது? சார் உங்களுக்கு சரியா படிக்க தெரியல, நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சவுத் இந்தியன் ரயில்வே மெட்ராஸில் இருந்து புறப்பட்டு குப் 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 குப். இல்லா போனா ரயில் வண்டி நின்னு போயிடாதா? பார்த்தீரா வியாசம் எழுதின அழக. அப்ப இந்த குப் குப் தவிர வேற ஏதாவது எழுதியிருக்கிய? ஓ எழுதிருக்கேன் வாத்தியார. எழுதி இருக்கிறான், அத்தையும் படிக்க சொல்லி கேளும். எங்க அத கொஞ்சம் படி. பிறகு செங்கல்பட்டை கடந்து பாலாறு பிரிட்ஜ் வரும்போது அதன் பெயரில் கடகட கட 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 கடவென்றும் எட்டு பக்கம் வியாசம் தீர்ந்து போச்சு. இதுக்கு தமிழ் வாத்தியார் ஒண்ணும் பரீட்சை ஒண்ணும் பரீட்சை. முதலியார் வாழ் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த வியாசத்துல இருந்து பையனுடைய கற்பனா சக்தி ரொம்ப நன்னா விளங்குது. பையனுடைய கற்பனா சக்தி மாத்திரமா நன்னா விளங்குது, வாத்தியாருடைய கற்பனா சக்தி இதை காட்டுல அதிகமா விளங்குது. சக்தி சிச்சி, போய் வெளியில புஸ்தங்களா தூக்கிண்டு படிக்குமாச்சு, மண்ணாங்கட்டியுமாச்சு. அது என்ன போங்க, இப்ப போய் நயனா மேல கோச்சுக்கிறீங்களே, அந்த கோலத்தும் தெரியுமா வந்திருக்காங்க நயனாவை பாக்குறதுக்கு. ஆமா, கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல் பிள்ளையாண்டனுக்கு, அத்தையும் பண்ணிவிட்டு படிச்ச மாதிரிதான். ஆமா, நீங்க படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்களே. சரி சரி, நீங்க கிளப்புக்கு போங்க. உம்பாடு எக்கேடும் கட்டுப்போம். பாத்தியாரியா? ஏம்மா? இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்தது போதுங்க, நாளைக்கு சீக்கிரமா வந்துடுங்க. அப்படியாம்மா. கண்ணு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கேயே ஒரு புஸ்தத்தை வச்சுட்டு படிச்சுக்கிட்டு, நான் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி, இத்த அப்படி வச்சுட்டு அந்த கோட்டடு சீக்கிரம். டேய் சரியா பிடி,
சபாபதி, அவங்கெல்லாம் வந்த பிற்பாடு நான் என்னமான புஸ்தகம் பேர் சொல்றேன். நீ நாயனா லைப்ரரியில இருக்கிறதுல பெரிய புஸ்தகமா ரெண்டு மூணு கொண்டா கொண்டு வர்றப்பா, அப்படி பயப்படாதப்பா. இப்படிதான் வச்சு நம்ம குழந்தையாச்சு, நீங்க பாக்குறதுக்கு என்ன? படிச்சுக்கணும் இருக்காப்புல இருக்குது, அதை ஏன் கேக்குறீங்க? போங்க, எப்ப பார்த்தாலும் புஸ்தகமும் கையும் தான். சும்மா படிச்சு படிச்சு மூளையெல்லாம் கரைஞ்சு போயிட்டுது. அதனாலதான் நான் படிக்கிறதோ இல்ல. டேய் சபாதே, போய் என்சைக்ளோபீடியா பிரிட்டானியா இண்டிக்கு அமெரிக்கா கொண்டா. சரிப்பா. யாரு? மாப்பிள பாக்க வந்திருக்காங்களே, அந்த அம்மா அவருக்கு வேலைக்காரி. அவங்க கூட வந்தியா? ஆமா. நான் கூட இதை விட்டு வேலைக்காரன் தான். ஏன் நிக்கிற? அம்மா கோச்சுவாங்க, நாங்க வரப்படாது. ஆமா, நீங்க இருக்கியா? என்ன உனக்கு கல்யாணம் இல்ல? எனக்கு கூட ஆகல. காபி சாப்பிடுறியா? சாப்பிட்டாச்சு. இந்த பாழாப்பன நியூஸ் பேப்பர் வந்தாலும் வந்தது, ராத்திரிக்கெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் தான். தம்பிக்கு இங்கிலீஷ் கூட படிக்க தெரியுமா? தம்பி கொஞ்சம் உறக்கமா படிப்பா. ஆல்ரைட். A rat went to the cat with a hat and a coat sat on a mat. Yes, a rat went to a cat with a hat and a coat sat on a mat. இருப்பா இருப்பா, நீ ஏ படிச்சுக்கிட்டு போனா எங்களுக்கு எப்படி பாத்திரியும்? தமிழ்ல சொல்லுப்பா. ஓ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, சொல்றேன் கேளு. A rat went to the cat with a hat. அதாவது இப்பவும் மோட்டார் பஸ்ங்களுக்கு பெட்ரோல் கிடைக்காததுனால ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு செங்கல்பட்டு கிட்டத்துல கோத்தூருக்கும் பக்கத்துல ஆத்தூர். இரு பார்த்து சொல்றேன். ஓ, ஹியர் இட் இஸ். இன் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் செங்கல்பட், ஆல் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ். அதாவது செங்கல்பட்டு ஜில்லா முழுவதும் மழையே இல்லையா? அப்புறம் அண்ட் தேர்ஃபோர் ஆத்தூர்ல மழை இல்லாததுனால அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் கும்பல் கும்பலா குடிக்கின்னு காஞ்சிபுரத்துல வந்து ஒவ்வொரு வீடா புகுந்து அங்க இருக்கிற தானியங்கள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டாலும். என்னப்பா இங்கிலீஷ்ல இவ்வளவுன்னு சொல்ற, அதுக்கு தமிழ்ல இத்தே பெருசா சொல்றியாப்பா? டேய், இங்கிலீஷ்னா அப்படித்தான்டா. போதும் நான் படிச்சது. ஆமா அண்ணே, நிறுத்த சொல்லுங்க. ரொம்ப படிச்சா உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே. அப்பா படிச்சு படிச்சு ரொம்ப சூடா போச்சு. நீங்க இன்னொரு வாட்டி வரும்பொழுது அப்பாவுக்கு பாதாம் அல்வாவும் எனக்கு பக்கடாவும் வாங்கிட்டு வாங்க. டேய் சபாவதே, நீ தானப்பா பாதாம் அல்வானா ரொம்ப பிரியம்னு சொன்னேன். உனக்கு கல்யாணம் ஆகும் பொழுது எனக்கு ஒண்ணுப்பா. என்னடாது கல்யாணம்ப்பா? உனக்கு யாரா பொண்ணு தருவா? பார்த்து வச்சுட்டோப்பா.
எங்கடா? உங்க மாமியா வீட்ல. மாமியா வீட்லயா? யார் அது? அங்க வேலை செய்யறவப்பா. அவன் வந்திருக்கான், ஊருக்கு போறானா, அவளை போய் அனுப்பிச்சுட்டு வர்றப்பா. டேய், உங்க இருப்பா. டேய், டேய், சபாதி. நீங்க வந்து குழந்தைய பார்த்துட்டா இந்த ஆணி மாசத்திலேயே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அதுக்கு என்ன அப்படியே செய்யறது? வரதுக்கு முன்னாடி லெட்டர் போடுங்க. ஆஹா, அம்மா நான் கூட வர்றேன். நல்லா வாப்பா, போய் வரட்டுமா? சரி. கண்ணு, கண்ணு, சாயங்காலத்துல தூங்கப்படாதுன்னு சேரையர் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருந்தா அதை கிழிச்சு அவர் தலையில போடுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆகும் உடம்புக்கு? காலம் குடிச்சு காய்ச்சல். உடம்பு ஒண்ணும் சுட காணுமே. சுர நின்னு போச்சு. தலை நோவு கலந்து போகுது. அப்பா நடராஜா சாரி, அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லையா? நாளைக்கு கொண்டு வா. அதன் பேர நான் பேசுற பேசற. உன் தலை நோவு எங்க? பேசறி வந்திருக்குதுன்னு ஏமாத்துறீங்களா? ஏங்க கண்ணு, நீ மாத்திரம் சொரம் தலை நோவுன்னு என்ன ஏமாத்துறாமா? ஆகட்டும், எனக்கும் தெரியும். கண்ணு, நீ நல்ல கண்ணாச்ச. நான் என்ன செய்யறது? எனக்கு கொஞ்சம் தானே சம்பளம். அதுக்கு என்ன ரெண்டாம் தாரம் கட்டிக்கலானே, சும்மா இருக்கிறது. அது என் பேர்ல தப்புதான். பள்ளிக்கூடத்துல துரை எனக்கு அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் ஒசத்துறேன்னு சொல்லியிருக்கான். ஆமா ஆமா, இந்த ஒரு வருஷமா தான் ஒசருது. அது இல்லாம போனாலும் நம்ம ராவ் சாஹிப்பு மாணிக்க முதலியார் மாவன் சபாபதிக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்போ எனக்கு வேஷ்டிக்கு பதிலா உனக்கு பேசாறு வாங்கி தர சொல்றேன். ஐயோ, அவங்க கிட்ட போய் பேசாருங்க போறீங்க. பேசுறீன்னு சொல்லுங்க. ஆகட்டும், இந்த இத தூக்கல மாட்டு. இதுல என்னமா காகித துண்டுகள் இருக்க? குப்பு 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 குப்புன்னு எழுதிருக்க. அதுவா, நான் வர்ற வழியில ஒரு ஜோசியனை பார்த்து நமக்கு சுக்கர தசை எப்போ வரும்னு கேட்டேன். அதுக்கு அவன் இப்ப சனி தசை, இந்த சனி தசை சீக்கிரமா போறதுக்கு சில மந்திரங்களை எழுதி கொடுத்து தரையில வச்சுக்கணும். அதுவா இருக்கும். துண்டு துண்டா இருக்க? ஐயோ, அது வேற வேற மந்திரங்களா இருக்கும். நீ போய் சீக்கிரம் போய் கொஞ்சம் காபி கொண்டு வா. என் தலை கிருன்னு சுத்து. சீக்கிரம் போ. இந்தாங்க எழுந்துங்க. கண்ணு, காப்பியா இது? கருப்பா இருக்குதே. பால் கொஞ்சமா இருந்தது அதனால. ஆஹா, கண்ணு ரசம் மாதிரி இருக்குதே. ரசம் தான். நீங்க மட்டும் தட்டா பேசுறீ கொண்டாந்தான்னு ஏமாத்தலாமா? அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. என் கண்ணு, என் கண்ணு. வாத்தியார, அப்பா இத குடுத்துட்டு வர சொல்லிச்சு. என்ன இது? பொட்டணம். பொண்ணு வீட்டுக்காரு வந்தாங்கள புள்ளைய பாக்க ஏதாவது தித்திப்பு பலகாரமா இருக்கும். ஆமா ஆமா. என்ன இதுல கூட குப்பு குப்பு குப்பு? ரயிலு புக போகுது. என்னமோ சங்கதி நடந்திருக்கு சபாபதி. இதெல்லாம் என்ன உள்ளத்தை சொல்லு. உனக்கு பக்கோடா தர்றேன். பக்கோடா தெரியும்? தர்றேன். பெரியா, இதெல்லாம் கிழிச்சு இவர் தலையில போட்டாரு. இவர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு.
அப்பா இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அவன் மண்டு ஏதோ உளறான். நீதாயா மண்டு நண்டு கொண்டாட்டிக்கு பயந்து புழுகுறிய? யாரா புழுகுற? நீதான். நானா புழுகுற? நீதான். நீதான் பெரிய கிழிச்சு உன் தலையில போ. எதுக்குடா? எப்படா? ஏண்டா? யானா இருக்கும் இருக்கும். சபாபதிக்கு பொய் சொல்ல தெரியாத கட்டிக்காரன் பொய் எட்டு நாள்ல தெரிய முடிவாங்க. முட்டாள் பொய் முக்கா நாளில் தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா? மாத்தியாரு முட்டாள்னு அது பொண்டாட்டியே சொல்லுது. அம்மா மக்கடா என்ன தர்ற? உனக்கு பாதாம் அல்வா வாங்கி தர்றேன். பாதாம் அல்வா வாங்கி தர்றியா? அம்மா அம்மா நிஜத்தை சொல்லு. சும்மா விளையாட்டுக்கு என்ன சொல்ற கேட்டியா? அப்படின்னு சொல்ல சொன்னாரு. ஏண்டா பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுங்கிற மாதிரி இப்படி பொய் சொல்றதுனால தானே கோத்துக்கு தாரம் போடுறான். இந்தாப்பா வாத்தியார பாதாம் அல்வா. என்னடா பாதாம் அல்வா? சொல்ல சொன்னபடி சொன்ன வாத்தியாரா? என்ன வாத்தியார் சொன்னது பலிக்குமா? கர்ணாக்கு சொன்னா சொன்னபடி பலிக்கும். அப்படிதான் எனக்கு கல்யாணம் நடக்கும். ஓ ரைட். உங்க பாட்டுக்கு கோட்டை மாட்டுறதும் போறதும் வரதும் மறந்தா கல்யாணம் எப்படி ஆவறதுன்னு? நீதான் இருக்கியா அல்லி அரசாணி. அப்படின்னா பொண்ணை பார்க்க நீங்க வரவானாமா? நான் என்ன வரது? நீ ஆச்சு உன் பிள்ளையாச்சு போ பாரு முடி நடத்து. உங்களுக்கு வீட்டு கவலை ஏது? முனிசிபாலிட்டி தான் கொண்டாட்டி, எலெக்ஷன் தான் கல்யாணம். ஏண்டி என் உயிரை வாங்குற? நீ போயிட்டு வாய. அந்த பொண்ணு நல்ல படிச்ச பொண்ணு, உன் புள்ள படிக்காத மண்டு, ரெண்டுக்கும் கன பொருத்தம். போ. நீங்க படிக்காம என்ன குறைச்சலா போச்சு? சம்பாதிக்கலையா? சேரு மண்ண ஆவலியா? சாயப்பட்டம் வாங்கலையா? ஊரெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு? ஊரெல்லாம் பெருமதிப்பு, வீட்டுல அவமதிப்பு. அப்படின்னா நீங்க வரலையா? உங்க இஷ்டம். சரி நான் கார் எடுத்துக்கிட்டு போய் சீக்கிரம் வந்துடுறேன். ரயில்ல போயிட்டு வா. காரு அந்த மண்டூர் ஸ்டேஷன்ல ஒரு மாட்டு வண்டி கூட ஆப்பிடாதான். நான் போய் திண்டாட என்னால முடியாது. நான் கார் எடுத்துக்கிட்டு போய் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். நான் போறேன். கிதி இன்னைக்கு நீங்க ரிக்ஷா எடுத்துக்கிட்டு போங்க. ஐயோ ரிக்ஷா எடுத்துக்கிட்டு போங்களேன்னு. நல்ல வேலையா போச்சு. ஜாக்கிரதையா போயிட்டு காலாகாலத்துல வந்து சேரு. அம்மா நான் கூட வரேம்மா. நீ வரக்கூடாது. நான் வந்து பெண்ணை பார்க்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா. நீ என்னடா பாக்குறது? எனக்கு முன்ன நீ பிறந்துட்டியோ? அது என்னமோ, நான் வந்து பார்த்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண அப்புறம் தான் கல்யாணம். அப்பா உன்ன சொல்ல குத்தம் இல்ல. காலம் கலிகாலமா போச்சு. அப்பா கோச்சுக்கு வரப்பா. ஆமா ஆமா அப்பாவுக்கு ரொம்ப பயந்தவ. எப்படிடா அழைச்சிங்க போறது? வழக்கம் இல்லையே. பாரு நான் டிரைவர் போல வரேன், யாருன்னு சொல்லாத. இந்தாப்பா இந்த கோலம் எல்லாம் பண்ணிக்காத, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா வா. நான் யாருன்னு தெரிஞ்சு போனா பெண்ணை சரியா பார்க்க முடியாது. அப்படி வந்து நிற்கும் உடனே ஓடி போயிடும். டிரைவர் போல இருந்தா நல்லா பார்க்கலாம். உனக்கு இன்னும் தனி வழி தனி யோசனை. சரி வா. அம்மா தேவடியா கச்சேரி நடக்குது. என்னதான் விசேஷம் போல்றது? நல்ல தகவல் வாங்க வச்சு வாங்க. என்ன லெட்டர் போடாம திடீர்னு வந்துட்டீங்க? என்ன வச்சு பரியாசம் பண்றீங்க? நேத்தே வந்திருக்குமே. வந்து சேரலையா? சுத்தமாலியா இதான் வச்சு கோலப்பஞ்சேரிங்கிறதுக்கு கூடுவாந்தேரி போய் வந்திருக்குது. சபாபதி அதெல்லாம் எடுத்துட்டு வாப்பா. என்ன வச்சு விசேஷம் எப்படியா கச்சேரி? அட கடவுளே, இந்த கலிகாலத்துல புதுசு புதுசா என்னென்னமோ ஏற்படுது. பள்ளிக்கூடத்துல கூட இப்ப பரதநாட்டியம் கத்துக்கணுமா? ஆமா ஆமா அதையும் கேக்குறீங்க. அதுல நம்ம குழந்தை ரொம்ப கெட்டிக்காரின்னு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கா. இப்ப வார் பண்ணுன்றாங்களே அதுக்கு கலெக்டர் பங்களாவில ஒரு ஆட்டம், அதுல இவ நாட்டியம், அதுக்காக பழகிறா. ஓஹோ நம்ம பையனுக்கு ஆட்டம் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் கூட போன மாசத்துல வார் பண்ணிட்டுக்காக ஒரு டிராமா போட்டு கொடுத்தான். ரொம்ப நல்லதா போச்சு. சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது. குழந்தை எங்க? சிவகாமு இப்படி வாமா குண்டுமுத்து பூட்டி ஆடி வாமா. உட்காரு சும்மா உட்காரு.
புதுசா. அடிக்கடி வர்றது போறது இல்லாதனால உனக்கு புதுசா தெரியுது. சபாபதி அட்டை கொண்டு வந்து வீடா. என்ன மச்சி இதெல்லாம்? வெத்திலே பாக்கு பழம் பூவு கல்கண்டு பாதாம் அல்வா. என்னத்துக்கு மச்சி இதெல்லாம்? குழந்தைய பார்க்க வர்றது சும்மா வர்றது எடுத்துக்கோமா. அவளுக்கு சிச்சிப்பே பிடிக்காது. அப்படின்னு அப்பாட்ட வந்து கொடுத்துறானே. சபாபதி நீ சும்மா இருக்க மாட்டே. ஏன் மச்சி குழந்தைய கொஞ்சம் ஆட சொல்லுங்களேன், நான் பார்க்க கூடாதா? அதுக்கு என்ன, அத்தனை பேர் எதற்கு ஆடுறிய? நம்ம அத்தை எதற்கு ஆடின என்னம்மா? போய் ட்ரெஸ் போட்டுக்குன்னு வாத்தியாரை கூட்டிட்டு வந்து ஆடி காட்டுமா? ஆமாம்மா, இப்போ தானே ஆட்டம் பட்டம்லாம். அப்புறம் நீ எங்களாட்டம் ஆயிட்டா உன்னை யார் ஆடுன்னு சொல்ல போறாங்க? போமா. குண்டுபத்து டிஃபன் பலகாரம் எல்லாம் தயாரித்து என்னத்துக்கு வச்சு வர்றச்ச கூட? காப்பி சாப்பிடாத வந்தோம், நீங்க குடிப்பீங்களேன்னு. ஏண்டா சும்மா இருக்க மாட்டேன் நீ? சொல்லிட்டுமே, வேடிக்கை மனுஷன், இவன் கூட இருந்தா பொழுது போறதே தெரியாது. நான் இங்க வருவேனோ துரைதாரி இங்க வருவாரோ? இனி நான் இங்க வருவேனோ துரைதாரி இங்க வருவாரோ? என்று நயந்து பேசி மனதை அறிந்து வா போடி.
இது? ஒண்ணு இல்லம்மா, கார் ரிப்பேர் ஆயி போச்சு, அதை பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்பா அப்பா இந்த நடுடுப்பா வேணாம் அப்பா. ஐயோ மாப்பிள்ளை. அப்பா தாய வெளுத்து போச்சா? அதை ரிப்பேர் பார்த்துட்டு உள்ள வர சொல்லுங்க. நான் பொண்ணை பார்க்கணும்னு இப்படி வந்தேன். அதுக்காக என்ன, உள்ள வர சொல்லுங்க. தம்பி உள்ள வாப்பா. சபாபதி அப்பா அழைச்சிக்கிட்டு வரியா? அப்பா போப்பா. வர ஏன் கொஞ்சம் தனியா குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, போமாட்டியா? அம்மா காப்பி ஆயிடுச்சு, கொண்டாட்டுமா? இந்தா போய் கொண்டா. வேண்ட வேண்டாம், அங்கேயும் போய் சாப்பிடலாமே. குண்டு பத்து மாப்பிள்ளைக்கு மட்டும் காசு இங்கே ஒண்ணுது கொடுறி. சபாபதி பாப்பா காசு சாப்பிட. மச்சி நம்ம பழைய உறவை விட்டு போகாம இந்த சம்பந்தம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப சந்தோஷம். தண்ணி ஊத்தேன். இந்தா என்ன பார்த்து பார்த்து ஏன் சிரிக்கிற? நீ ஏன் என்ன சும்மா சும்மா பாக்குற? நான் எங்க பாக்குறேன்? நீ பார்க்காம நான் சிரிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஆமா ஆமா ஆமா, மாடிப்படியில பார்த்தேன் பாரு, அப்ப இருந்து உன் மேல எனக்கு ஆசை, சிரிப்பு வருது. நீ ஏன் சிரிக்கிற? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. அப்படின்னா என் மேல ஆசை தானே? ஐயோ ஆசை ஆசை இல்ல சொல்லி எதை கண்டு நன்றி.
தன்னை அறிந்தில் பமூறும் வெண்ணிலாவே, தன்
சொல்லாதேன்னு சொன்னாரு, நான் சொல்ல மாட்டேம்மா. ஐயோ,
பாச ஆவரன்னா உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னானே, எங்கடா அவன்? இப்படி போய் அப்படி போனாரு. சபாபதி! ஏம்மா? உன்ன இல்லையடா. சபாபதி! ஏய், உனக்கு 2 ரூபாய் சம்பளம் வசத்துறேன். நான் சொல்றபடி செய்யணும். அவுட்டு போ. சரி. இந்த கதவண்டை நின்னுட்டு அம்மா வந்தாக்க எனக்கு செய்ய காமிக்கணும். அப்போ நான் தூக்கு போட்டுக்கிற மாதிரி இருப்பேன். நீ உடனே சின்னையா தூக்கு போட்டுக்கிறாரு, ஒடியாங்க ஒடியாங்கன்னு கத்தணும். என்ன சொல்லுவ சொல்லு. சின்னையா தூக்கம் போடுது, வேடிக்கை பார்க்க வாங்க. ஐயோயோ, அப்படி இல்லடா. சின்னையா தூக்கு போட்டு செத்து போறாரு, எல்லாம் காப்பாத்த ஓடியாங்க ஓடியாங்கன்னு கத்தணும். சரிப்பா. சீக்கிரம் கதை விடு. போடு.
செவுத்து ஓரத்துல அடுக்கு பாத்திரத்துக்கு அடியில பாகு. அடுக்கு பாத்திரத்துக்கு அடியிலையும் இல்ல, அண்டாவுக்கு மேலையும் இல்ல. இல்ல இல்ல என்று சொல்லிக் கொண்டு தின்று கொண்டிருக்கின்றாயோ? எங்கயா வச்சு புட்டு இலக்கணம் பேசுறீங்களே, புத்தி வளக்க கொழுந்துதான். வரணும் வரணும். சௌக்கியமா? பையன் இந்த வருஷமாவது பாஸ் பண்ணணும். இந்த அழகுல கல்யாணம் வேற ஆயிடுச்சு. கல்யாணத்துலதான் நம்ம நீங்க கவனிக்கல. நன்னா இருக்கு, உங்களுக்காக ஒரு வேஷ்டியும் அம்மாளுக்காக ஒரு புடவையும் வாங்கி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாசத்துல இருந்து மறுபடியும் நீங்க அந்த தமிழ் பாடம் டியூஷன் ஆரம்பிச்சுடுங்க. ஆரம்பிச்சுட்டா போச்சு. உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நானே நேர்ல வந்தேன். நீங்க ஒரு பைத்தியம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வருஷமும் எலெக்ஷனுக்கு நிக்கிறேன், தெரியுமா? நிக்க வேண்டியது தானே, கேள்விப்பட்டேன். உங்க ஓட்டை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அக்கம் பக்கத்துல சொல்லி எல்லாருடைய ஓட்டையும் நமக்கு. என்னையா வாத்தியாரு கேட்டீங்களே? இதையா? இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் என்னத்துக்குன்னு கேக்குறேன். முதல்ல மெம்பரா போற வாளுக்கு நல்ல புத்தி வேணும், சாந்தம் வேணும், பரோபகார சிந்தை வேணும், ஏழைகள் இடத்துல அன்பு வேணும், தியாக சக்தி வேணும், தேச பக்தி வேணும். நீங்கள்லாம் போய் என்னத்தை செய்யறது? உங்களுக்கு சாகேப்பு பட்டம் வாங்கிக்கிறது தவிர மற்ற வாளுக்கு என்ன செஞ்சீங்க? இல்ல, எனக்கு தான் என்ன செஞ்சிருக்கீங்க? விரல மடக்குங்க. வாத்தியாரே, அதெல்லாம் கிடக்கட்டும். இந்தார் இதை வச்சுக்கோ. இந்த சின்னச்சாமி முதலியார் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா உங்களை போல பங்களாவில் இருப்பார். எலெக்ஷன் விஷயமாக பேசினுக்கிற போது பையனுக்கு நீர் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்தாக்க அதை தப்பா நினைச்சுட்டீரே. நல்ல வாத்தியாரியா. நானும் அப்படித்தான். உங்களுக்கு பொறுமை இருக்குதா இல்லையான்னு பார்த்தேன். இந்த எலெக்ஷன் விஷயத்துல எருமையை விட அதிகமான பொறுமை தங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு பதிலா 9 ஓட்டு தரலாம், அவ்வளவுதான் வேண்டியது. நான் உங்க தலையில காகிதத்தை கிழிச்சு போட்டதுக்கு பதிலா எல்லாம் கொண்டிருக்கார். சரி, நான் வரட்டுமா? வாங்க. ஓட்டு விஷயம் அந்த கவலை இனி தங்களுக்கு வேண்டாம். எல்லாம் சின்னச்சாமி முதலியார். ரொம்ப சரி. சின்னச்சாமி முதலியார இன்னைக்காவது சரியா தெரிஞ்சுக்க. உங்க வேலை தானா இது? இப்ப சாப்பிடு. கண்ணு கண்ணு, இங்க பாரு. பொங்கல் பண்டிகைக்கு மாமியார் வீட்டுக்கு போகணும். இதோ பேக் பண்ணிடுறப்பா. சீக்கிரம் சீக்கிரம். கட்டும்
கண்டு எப்படியும் கண்ணி வச்சு பிடிச்சிடுவேன். கல்யாண மாப்பிள்ளை நானே கையோடு கூப்பிடுவேனே, அம்மாவும் சாப்பிடுவேனே அவனோடு தானே. கல்யாண மாப்பிள்ளை நானே கையோடு கூப்பிடுவேனே, அல்வாவும் சாப்பிடுவேனே அவனோடு தானே. இருக்கட்டும் எப்படியும் கண்ணி வச்சு பிடிச்சிடுவேன். ஹலோ மாமச்சா. என்ன வரதா, ஒரு லெட்டர் போடக்கூடாதா? ஏன், உங்க நாயனாவுக்கு எழுதிருந்தேனே. அவருக்கு எழுதி பிரயோஜனம் இல்ல, நோ யூஸ். அவர் இந்த எலெக்ஷன் விஷயமா ரொம்ப பிஸி. அப்படியா? நீங்க எனக்கு ஒரு லெட்டர் போட்டுருக்கணும், பரவாயில்ல. ஏய் சபாவதி, சபாவதி வர்றாப்பா. என்ன விசேஷம், எங்க எப்படி? பொங்கல் பண்டிகைக்கு நீங்க மாமா அத்தை எல்லாரும் ஊருக்கு வரணும். ஓ ஐ சி, பொங்கல் இதுக்குள்ள வந்துட்டுதா? ஆமா, இப்பதான் போன மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் தெரியும், இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு புறப்படணும். இன்னைக்கா? ஆமா. நோ 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 நோ, முடியாது. இன்னைக்கு அப்பா எலெக்ஷன் மீட்டிங்ல நான் பேசணும். ஏப்பா ஏண்டா கூப்பிட்டா, எத்தனை ஆயிடா வர்றதுக்கு? எல்லாம் கட்டி வைக்க நேரமாச்சுப்பா. என்னத்தடா கட்டி வச்ச? மச்சான் வந்து கூப்பிடுவாரு, பொங்கல் பண்டிகைக்கு போகணும், மூட்டை படுக்கையில கட்டி வைக்க சொன்னியாப்பா. ஏண்டா நான் எங்கடா சொன்னேன்? சொன்னப்பா. என்ன சபாபதி புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை. அப்போ நான் மீட்டிங் எல்லாம் இன்னைக்கே முடிச்சுக்கிட்டு நாளைக்கு புறப்பட்டு வந்துடுறேன். சரி. நான் ஸ்டேஷனுக்கு வண்டியை கொண்டு வந்துடுறேன், நீங்க கட்டாயம் நாளைக்கே புறப்பட்டுறேன். அவசியமா வரேன். இந்தாப்பா. என்னடா அது? நான் அப்பவே சொல்ல ஆரம்பிச்சப்பா, நீ குறுக்க குறுக்க பேசக்கூடாதுன்னா நான் போய் உடைச்சப்பா, தண்ணியெல்லாம் புஷ்ன்னு போயிடுச்சுப்பா. உன்னை ஆற பாட்டில உடைக்க சொன்னதே? நீ தானப்பா சொன்ன. திறந்து கொண்டு வாடானே. திறக்கிறதா? அது எப்படிப்பா, சாவி கொடுத்தியா? டேம் இடியே, நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன். ஆமாப்பா போறப்பா. மச்சான் காப்பியா சாப்பிடுமா? சரி. டேய் சபாவதி. ஏன்பா? மச்சானுக்கு சூடா ஒரு கப் காப்பியும் எனக்கு ஒரு கப் டீயும் கொண்டா, சீக்கிரம். சரிப்பா. டேய் உன் டர்ட்டி கையால அதை தொடக்கூடாது. ஆகட்டுப்பா. மச்சான் நீங்க வரும்போது இந்த லிஸ்ட் படி நல்லதா உங்க மனசுக்கு பிடிச்ச ஜவுளியா பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க அங்க வந்ததும் பணத்தை கொடுத்துட்றேன். இந்தாப்பா. ஏண்டா உன்னை இவ்வளவு சூடாவா கொண்டு சொன்னேன்? நீதான் தொடக்கூடாதுன்னுட்டியப்பா, அது சூடாகிறதுக்கு எப்படிப்பா தெரியும்? டேய் உனக்கு நான் சரியான தண்டனை கொடுக்க போறேன், இத்த ரெண்டையும் ஆத்தி கொண்டா உன் கை சுடட்டும். சரிப்பா. முடிவே கிடையாதா? பிக் ஃபுட் என் முன்னால் நிக்காத. நெவர்மைண்ட். அவ்வையார் சொன்னாலா,
வயிற்றுக்கு சோறு இல்லாத போது காது கொஞ்சம் குடுன்னு. அது மாதிரி பாட்டையாவது கொஞ்சம் கேட்போம். வைங்க. எனக்காக இந்த தடவை மன்னிக்கணும். மச்சானுக்காக உன்னை மன்னிச்சேன், இனிமே அந்த மாதிரி செய்யாத. சரிப்பா. சரி, நான் வர்றேன். நாயாச்சு, நாளைக்கு கண்டிப்பா வரணும். வரும்போது சபாவதியை மறந்துடாதீங்க. நான் வர்றப்பா. கண்ணு கெட்டின தூரம் வண்டியே காணும். மர்ம பிள்ளை என்ற மரியாதையே இல்லையே. டேய் வா, நாம திரும்பி மெட்ராஸ்க்கே போடுவோம். உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லப்பா. அண்ணி கோச்சுக்காதுப்பா. டேய், நீ வர்றியா மாட்டியா? நானும் வரமாட்டேன், நீயும் போக கூடாது. எங்க போகணும்? மாமியா வீட்டுக்கு. எந்த ஊருக்கும் குளப்பஞ்சேரின்னு. குப்புசாமி முதலியார்? ஆமா ஆமா, அவங்க வீட்டுக்கு தான். மச்சான் வண்டி கொண்டு வரதாக சொன்னாரு, இன்னும் கொண்டு வரல. இந்த ஊர்ல வாடகை வண்டி கிடைக்காதோ? வாடகை வண்டி இப்ப கிடைக்காது. நம்ம ஹோட்டல்ல வந்து தங்கிடுங்க. வண்டி வந்தா அங்க வரும்படியா ஏற்பாடு செய்யறேன். அப்படி இல்ல, அப்படி போனா காலையில சாப்பாடு கிடைக்குமோ? ரெடியா இருக்குன்னா. ராமனர் கல் சாப்பிடும் இடம். என்னையாது ராமனர் கல் சாப்பிடும் இடம்? சிவஜீவா, எழுதி இருக்கிறது அவ்வளவு லட்சணம். ஓஹோ, ராமனர்கள் சாப்பிடும் இடமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் சபாவதி, படுக்கை போடுறா. எங்க படுத்துக்க போற? நான் தோட்டமா இங்கே படுத்துக்கிறேன். கொஞ்ச நாளா இங்க திருட்டு பயம் ஜாஸ்தி. டேமே, நீங்க பயப்பட வேண்டாம். எங்கிட்ட ரிவால்வர் இருக்குது. ஒரு தரம் சுட்டேன்னா 6 பேர் பணம். காலையில எழுப்பிட்டுமா? இல்ல இல்ல, உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். நான் அலாரம் டைம் பீஸ் கொண்டு வந்திருக்கேன், அது என்ன எழுப்பிடும். சரி. உனக்கு என்னமோ எழுப்பு முன்னியே, அது என்னப்பா? அதெல்லாம் ரகசியம், உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்பாப்பா சொல்லுப்பா. சொல்ல மாட்டேன், அத்த வேணுமா உனக்கு காட்டுறேன். காட்டுப்பா. இதுதானப்பா, இது கெடியாரம். வெறும் கடியாரமா இது? சுப்பி, இது சமாச்சாரம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுங்கிட்ட காலம்பர 4 மணிக்கெல்லாம் எழுப்பு அப்படின்னா சரியா 4 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பிடும், தெரியுமா? உன்ன போல என்னைய முட்டாளாப்பா நினைச்சுக்கினேன். ஏண்டா என்னையா முட்டாளுங்கிற? இல்லப்பா, உன்னை யாரோ ஏமாத்திட்டான்னு சொல்ல வந்தப்பா. சரி சரி, போய் படுத்துக்க. சரிப்பா. அப்பா என்னைய கொஞ்சம் எழுப்ப சொல்லுப்பா. அதெல்லாம் முடியாது, என்ன எழுப்ப சொல்றேன் பாரு. ஏ கிடையாரம், சரியா 4 மணிக்கு என்ன எழுப்பு.
என்னப்பா முடுக்குற? அதெல்லாம் ரகசியம், உங்ககிட்ட சொல்லக்கூடாது. நானும் கொஞ்சம் முடுக்குறப்பா. இப்பவே சொல்றேன், இத்த என்னமானு தொட்டியா அது என்கிட்ட சொல்லிடும். சரிப்பா. நீ இங்கேயே இரு, நான் வெளியில போயிட்டு வரேன். சரிப்பா. கடிகாரம் என்ன சரியா 3 மணிக்கு எழுப்பணும். ஆமா. ஐயோ, என்ன எழுப்ப வேணாம். அப்பா கிட்ட சொல்லாதே 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 சொல்லாதே. மறுபடியும் சொல்றியா? உன்னை கும்பிடுறேன், சோப்புக்காரன் போடுறேன். சொல்லாதே சொல்லாதே. ஐயோ, அப்பா வந்துடுறாரே, உன்னை கொன்னுடுவேன். சொல்லாதே. மறுபடியும் சொல்லுவே. என்ன திருடா? நான் தொடலப்பா. போய் பேசாத, அதான் சொல்லுதே. அது போய் சொல்லுதுப்பா. இறங்க கீழே, இறாத. இனிமேலாம் தொடாதே, சரிம்மா? சரிப்பா. அதாவது நாம ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கிடக்கூடாது. முதல்ல நான் தூங்குறேன், கொஞ்ச நாளை பொறுத்து முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீ தூங்கு. சரிப்பா. டேய், நீ படுத்துக்க, ஆனா தூங்கிடாத. படுத்தா தூக்கம் வந்துடுமேப்பா. எதுவான கஷ்டமான சமாச்சாரத்தை பத்தி யோசனை பண்ணு, தூக்கம் வராது. நல்ல யோசனைப்பா. ஒவ்வொரு சமயம் நீ புத்தாலித்தனமா பேசுறப்பா. வாய மூடு. என்னடா யோசனை பண்ண போற? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகப்பா. நம்ம பட்டத்து பக்கத்துல சமுத்திரம் விட்டு நாங்களே அந்த மணலெல்லாம் எங்க போட்டிருப்பாங்கன்னு யோசனை பண்றேன்ப்பா. சரி, அத கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன எழுப்பாத. மணலெல்லாம் எங்க போட்டிருப்பாங்க? ரொம்ப மணலாச்சு. மணவாளன் சீராகவே வருவாரல், மணவாளன் சீராகவே சீராகவே மிக ஜோராகவே சீராகவே மிக ஜோராகவே வருவாரல், மணவாளன் ஆசை வச்சா பொம்பளைங்களை அலைய வைக்கிறதே இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு ஷோக்கு.
ஆளை கண்டுட்டா பல்ல காட்டுறதும் கண்ணேங்கிறதும் மூக்கேங்கிறதும் காதேங்கிறதும் தலை மறைஞ்சதும் அத்தோட க்ளோஸ். நீ பேசாம பாலை குடிச்சிட்டு படுத்துங்கம்மா. ரொம்ப அனுபவம் பல இருக்கு, போங்கம்மா. வந்துட்டீங்களா அப்பா? இங்க வந்துட்டாங்களாம்மா? அம்டிட்டியா தும்டிக்கா பட்டி, அவர் வந்தேன் ஆத்திரத்தினால தானே இப்படி பேசின, போங்கம்மா. யார் முதலியார் வாழா? ஆமா சுனாதிர செவந்தானா? ஆமா. உங்க மருமக பிள்ளை எல்லாம் வந்தாங்க. சரி, எங்க அவங்க? அது திண்ணையில படுத்திருக்காங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டு வரலன்னு ரொம்ப கோபமா இருந்தாங்க. நான் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு செய்து வச்சு படுத்துக்க வச்சேன். ஏய்யா, அவங்கள உள்ள படுக்க சொல்லக்கூடாது, திருடர் பயமாச்ச. நான் சொன்னேன், அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கான், சுட்டு போடுவாராம். அடே அப்பா, சூற யாரையாவது ஒரு ஆளை துணை கூட்டிட்டு போயிடுறேன். நான் இங்க வந்தது நடந்தது ஒன்னும் சொல்லாதீங்க. காலையில அவங்கள நம்ம வண்டியில அனுப்பிச்சுடுங்க. முதலியாரின் பேர்ல கூச்சிருந்தாருண்ணா? அதை நான் பாத்துக்கிறேன் ஐயா. மச்சான பொங்கல் பண்டிகையில என்ன வேடிக்கை வேணுமானாலும் பண்ணலாம். நான் வரட்டுமா? சரி, ஞாபகம் இருக்கட்டும். சபாபதி! ஏன்பா? இல்ல முழிச்சுக்கணு இருக்கான்னு பார்த்தேன். முழிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். சமுத்திரத்து மணல்லாம் எங்கடா போட்டாங்க? யோஜனை பண்ணியா? இல்லப்பா, நான் வேற யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்ன யோஜனை? சொன்னா கோச்சிக்க மாட்டியாப்பா? இல்ல சொல்லு. ஆன பிடிக்கு, ஆன பிடிக்கு. நம்ம பெட்டிய வச்சுட்டு போறதா எடுத்துக்கிட்டு போறதான்னு யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஏன்டா? நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு திருட வந்து பெட்டிய திறந்து மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான்ப்பா. ஏண்டா பாப்பா, கோவிச்சுக்கிறதுல நானும் வச்சிருக்காப்பா. ஏண்டா இதுக்கா இந்த யுக்தி பண்ணின? ஆமாப்பா. அப்பா, இந்த மாசத்துல இருந்து 2 ரூபா சம்பளம் ஜாஸ்தி கொடுப்பா. இப்பதான் அதை கேட்க சமயமா? நீ தானப்பா சொன்ன. எப்ப வேணும் நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கேள்டான்னு. இது நம்ம மச்சான் கிருஷ்ணசாமி சாவி குத்துல. இதெல்லாம் எப்படிப்பா வந்தது? சபாவதி, சைனா தேசத்திலே பன் பட்டர் ஜாம் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான். அவன் எப்படி தெரியுமோ, குட்டி சாத்தானை கொண்டு எப்பேற்பட்டதையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவானான். அது மாதிரி நானும் குட்டி சாத்தானை கூப்பிட்டு
கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா? அப்பா குட்டி சாத்தான கூப்பிடாதப்பா. ஏ குட்டி சாத்தம், மச்சான் வந்தானா? வந்து பொங்கல் பண்டிகையில வேடிக்கை பண்றதுக்காக துணியெல்லாம் தூக்கி போட்டானா? சரி சரி. ஏப்பா மச்சானா வந்து எடுத்துக்கிட்டு போனது? ஆமா, போய் வாங்கிக்கலாம். கம்முன்னு படுப்பா. ஏய் இதெல்லாம் அப்படியே பெட்டியில வச்சு பூட்டு. என்னப்பா மாமியா வீட்டுக்கு போகும்பொழுது கூட இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறது? ஏய் நீ சொன்னபடி செய். சரிப்பா. இந்த பாரு, இந்த சமாச்சாரத்தை அங்க யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. கப் சிப்னு இருந்தா சம்பளம் ஒசத்துறேன், இல்ல உன்னை டிஸ்மிஸ். சரிப்பா. அம்மா அம்மா என்னண்ணா மாப்பிள்ள வரல? இல்லம்மா, விஸ்வநாதர் ஹோட்டல்ல இருக்காங்க. காலையில வரட்டும்னு வண்டியை விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்? மழையாச்சா? நாங்க போய் சேர்றதுக்கு நாழியாச்சு. அதுக்குள்ள அவங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. தூங்குற வேலை எதுக்கு எழுப்பணும்னு இவனை துணை கூட்டிட்டு வந்துட்டேன். இது யாரு என்னத்த? இவனா நம்ம அத்தா வீட்டுல இருக்கல்ல சபாபதி, அவனுக்கு போட்டி. இது என்ன என்ன மூட்டை? எல்லாம் நாளைக்கு சொல்றேன். இவனோட பேசின்று நான் அதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்பா நீ யாரு? நானா? நான் என்ன? உன் பேர் என்ன? அண்ணாத்தே என்ன தத்திலாமான்னு கூப்பிடுவாள். உங்க வீட்டுல வந்து என்னான்னு கூப்பிடுவாங்க? எங்க வீட்டுல என்ன தோசை லாமான்னு கூப்பிடுவாங்க. தோசை ராமனா? ஏன் எனக்கு தோசை மேல ரொம்ப ஆத்தேன்னு. எங்க அண்ணா தோன்ன என்ன வேலை செய்ய கூப்பிட்டாரு? தோசை தின்ன. போய் தூங்கு, காலையில தோசை திங்கலாம். சரி. சாப்பிடனா வாண்ணா சார். இல்லம்மா இதெல்லாம் பெட்டியில வச்சிட்டு வர்றேன். என்ன இது? மாப்பிள்ள வாங்கிட்டு வந்த ஜவுளி. இது அவர் சத்திரத்துல வச்சுட்டு படுத்து தூங்கச்ச நான் அவருக்கு தெரியாத எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா? பொங்கல் பண்டிகையில வேடிக்கை பண்ணதான். சரி நான் எடுத்து பொட்டியில வச்சுறேன், இப்ப சாப்பிடு நாயாச்சு. சரி. எங்க வண்டி கேட்ட ஜோடிகளா?
கோயிலாக நடந்த நாங்கள் ஊரு வாச்சத அவர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமாமா. அவர் எங்க இருக்கார்?
அதோ அந்த ரூம்ல இருக்காரு. இந்த லெட்டரை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு வந்துடுறியா? இந்த உத்தியோகம் நான் எனக்கு வேண்டாமா? அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. குண்டுமுத்தி என்னால முடியாதம்மா. சபாரி சபாபதியிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோனு சொல்லிடுவேன். இந்த குண்டுக்கெல்லாம் குண்டுமுத்தாமா பயந்தவ? கொண்டாங்கம்மா. பயப்படாதவளோ இது. கொடுத்துட்டு வந்துட வேண்டியது தானே? இந்தாங்க அம்மா கொடுத்தாங்க. என்ன பாக்குற சபாபதியா? போங்க நீங்க. அந்த மூலையில தான் ஒளிச்சு வச்சிருந்தது. உனக்கு எப்படி பா தெரிஞ்சிச்சு? இதோ இந்த லெட்டர்ல எழுதி எழுதிருக்கா. யாருப்பா எழுதுனது? என் ஃபேமிலி எழுதிச்சா. அப்படின்னா என் சம்சாரம்? உனக்கு எதுப்பா அதுக்குள்ள சம்சாரம்? சம்சாரம்னா தெரியலையடா, அது எழுதிச்சுடா. யாரும் பெண்காதியாப்பா? ஏப்பா உனக்கு சோபனமே ஆகலையே, அதுக்குள்ள எப்படிப்பா எழுதிச்சு? ஓ எஸ், இது வெள்ளக்காரங்க வழக்கம். ஓ சபாவதி, முதல்ல இந்த மூட்டையில் இருக்கிற துணியெல்லாம் அவுத்து நம்ம பெட்டிக்குள்ளே வச்சுவிடு. வச்சுட்றப்பா, அந்த கடிதாசில் என்ன எழுதியிருக்கு சொல்லுப்பா. நீ முதல்ல வச்சுட்டு வா, அப்புறம் சொல்கிறேன். சொல்லுப்பா. சரி கேளு. மை டியரஸ்ட் ஹஸ்பண்ட். அப்படின்னா தமிழில் சொல்லுப்பா. என் பிரியமுள்ள புருஷனுக்கு. ஒன்னையாப்பா? ஆமாம் கேளு. என் அண்ணன் பொங்கல் பண்டிகையில உங்களை எகுத்தாளி பண்றதுக்காக உங்கள் துணியெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி ஒளிச்சு வச்சான். அத்தை நான் மெல்லமா எடுத்து விளக்கு ரூம் பரண மேல வச்சிருக்கேன். அத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு போய் வச்சுக்கீங்க. அப்புறம் நீங்க அப்பா உன்னை விட சம்சாரம் ரொம்ப புத்தாளிப்பா. ஆமா நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். கடைசியில என்னமோ எழுதிருக்கு, அதுதான் அர்த்தமாகல. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லப்பா. சம்சாரம் எழுதுன இங்கிலீஷுக்கு அர்த்தம் தெரியலங்கிறியப்பா. நான் இதுக்காக தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். படிப்பா படிப்பா படிப்பான்னு. இந்த அந்த பெட்டியில வை. டேபிள்னா மேஜையை திருப்பி போடு. ஏ சபாதி, இந்தாப்பா தெரிஞ்சுதாப்பா? தெரிஞ்சது. இந்த மேஜையை திருப்பி போடு. ஏப்பா டேய், நீ சொல்றபடி கேளு. நீ இங்கிலீஷ் படிக்காதனால்தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம். When at home do what wife say. அப்படின்னா மாமியார் வீட்டில் இருக்கும் போது பெஞ்சாதி சொல்றபடி கேளு. விளம்பேல் அவ்வையார் சொல்லிருக்கா, அதனால உடஞ்சத்தை வெளியில போட்டுட்டு கம்மன்னு இருந்துரு. சீக்கிரம் திருப்பி போடுறா, அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னால. ஆகட்டுப்பா சீக்கிரம். Loving Shivam. You were loving. Yappa, atharthu rendu kondu vandha moota enna pa seiyirudhu? Yes amanda, inda inda thaavi eduthu poi macham pettiye therandhu andha mootiye adukulla vechittu inda thaaviye metthapadi mooleyila olichu vechittu vandru. Nalla vedike pa seekram. Enna pa enna ra? சபாபதி வயர் கோளாறுன்னு சொன்னா, அவனுக்காக மருந்து வாங்கிட்டு வர்றேன். என்ன கூத்து? அதொரு விஷயம் விஷயமாவது யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. செஞ்சுட்டோம்ப்பா. என்ன செஞ்ச? இல்ல அவன் சொல்ல வெக்கப்படுறான். அவனுக்கு வயிறு கோளாறா இருக்குன்னு எங்கிட்ட கூட சொன்னான். நான் அதுக்கு ஒரு பச்சில மூலிகையை சொல்லி அதை செஞ்சு சாப்பிட சொன்னேன். ஏண்டா நான் சொன்னபடி செஞ்சியா? செஞ்சப்பா. சரியா? சரியா செஞ்சப்பா. சபாபதி இந்த டேபிளை முன்ன திருப்பி போடு. சரிப்பா. அது யாரப்பே?
அடடா வாங்க வாங்க நாயுடுகாரு வாங்க. மச்சான், இவர் நம்ம எதிர் வீட்டுக்காரர் எம் தினகரசாமி நாயுடுன்னு பேரு. உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். ஓ, ரொம்ப சந்தோஷம். அப்படி உட்காருங்க. நீங்க என்ன பட்டாளத்தில் இருக்கீங்களா? இல்ல இல்ல, ஜமீன்தார். ஓ, ஐ சி. நானு மீசிய பார்த்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். இவர் எந்த ஊரு? பண்ணாரப்பேட்டை ஜமீன்தார். மிஸ்டர் நாயுடு காரு, இந்த உலகத்துல எல்லாம் பேர்னாலதான். பண்ணாரப்பேட்டை ஜமீன்தார்னா வேற என்னமான அர்த்தம் பண்ணுவாங்க. ஆகையினால நீங்க ஜமீன்தார் ஆஃப் வேனர் பாலிஸ் அப்படின்னு பேர் வச்சீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அட்லே நண்டி. ஏப்ப, இவருக்கு என்ன தமிழ் தெரியாத? பேசினா தெரிஞ்சுக்குவேன். நவர்மேன் ஜமீன்தார் ஆஃப் வேனர் பாலிஸ். நேனு கூட நல்லா தெலுங்கு பேசுவேன் நண்டி. மீரு பயப்படாதண்டி. ஏப்பா, நீ பேசுனது தெலுங்கா? ஏ முட்டாள், தெலுங்குக்கும் தமிழுக்கும் என்னடா வித்தியாசம்? தமிழ் வார்த்தைக்கு ஒரு டீயை சேர்த்துட்டா தெலுங்கா போடுது. இப்ப பாரு, போங்க போண்டி, உட்காருங்க உட்காரண்டி, சாப்பிடுங்க சாப்பிடண்டி. சரதாண்டி. மச்சான், காபி சாப்பிடலாமா? இதுக்குள்ள நேரத்துக்கு கேப்பேன். என்னப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ரொம்ப பசிக்குது, காபி எப்ப கொடுப்பாங்கன்னு கேட்டியப்பா. டேய் முட்டா, அப்ப பசிச்சுது இப்ப பசிக்கல. உனக்கு பசிக்கலப்பா, எனக்கு பசிக்குது. ராமா, அட தண்ணி ராமா. ஏம்பா? அம்மா பலகாரம் செய்து வச்சிருப்பாங்க, அப்படியே தட்டுல வச்சு மூடி சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா. ஆத்துமா. அது என்னப்பே சத்திராமன் கூப்பிட்டியே? அவன் பேர் ராமன் தான், சத்தின்னு பட்டம் கொடுத்துருக்கேன். வா, நான் போத்துமாப்பா. போய் சீக்கிரம் காப்பி கொண்டா. ஆத்துமா. நீங்களே துன்றுங்களாப்பா. ஏ ராமா, பா சபாபதி அழைச்சிட்டு போய் அவனை நீங்க சாப்பிடுங்க. ஆகும்பா. சபாபதி என்ன? உனக்கு 11, உனக்கு 14 ஆச்சு, இன்னும் வேணுமா? வந்தா மச்சான், ஜாப்தாபடி துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஓ, எங்க வச்சிருக்கீங்க? அந்த பொட்டியில தானே? ஆமா, எடுங்க பார்ப்போம். அப்புறம் என்னடா நீயும் தட்டி தட்டி பேசுற? அவன் கூட பேசி பேசி இப்படி வந்துடுதுப்பா. அப்படியெல்லாம் வரக்கூடாது. சரிப்பா. என்னத்துக்கிட்ட 1 ரூபா? ராமன் கூட பந்தயம் போட்டு தோத்து போயிட்டோம்ப்பா. என்ன பந்தயம்? யாரு ரொம்ப தோசை திங்கறதுன்னு பார்த்தான். நான் 10 தின்னப்பா, அவன் 13 தின்னுட்டாப்பா. ஓ, 13 தோசையா? இது வரைக்கும் நம்ம கிருஷ்ணசாமி அங்கார் தான் ரெக்கார்டு, 12 தோசை. அவரையே இவன் தோக்கடிச்சுட்டாரே. சரி, நீ போய் முதல்ல என் பெட்டியை கொண்ட. இதோப்பா.
ராமா என் பெட்டி எடுத்தா. ராமா என் படுக்கறையில சாவி இருக்கா பாத்து எடுத்தா. ஆப்பிளப்பா அதுக்கு என்னடா சிரிப்பு. அப்பே உன் சாவி இருக்கிற இடத்த நான் குட்டி சாத்தானை கேட்டு எடுத்து தட்டுமா? சரி. ஏ குட்டி சாத்தம் எங்க? அங்கயா? சரி. ஏய் சபாவதி மெத்தப்படி மூலையில மச்சா சாவி இருக்கு எடுத்துட்டு வா. அங்க இழுக்குதுப்பா. இருந்தா ஏண்டா எடுத்தாருல? உன் சாவி அங்க என்னமா உள்ளும்னு வந்துட்டேன்பா. போடா தத்தி ராமா உனக்கு ஒரு ரூபா ஃபைன் போடுறேன். போட்டுக்கப்பா. இந்தாப்பா. மச்சான் இது என்ன பொங்கல் பண்டிகைக்கு பிரசன்டேஷனா? என்ன ஏமாத்த பாத்தீங்கல? இப்ப யார் ஏமாந்தது? நான் தான். அதற்கிட்ட அந்த மூட்டைய நான் ஒளிச்சு வச்ச இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் குட்டி சாத்தான் சொல்லிச்சு. என்னப்பா அண்ணிய குட்டி சாத்தாங்கிற? அண்ணியா? அண்ணிதான் எழுதிச்சு. நான் பொய்யா சொல்றேன். இத பாரு. ஓ உங்களை நான் ஏமாத்துறதுக்கு பதிலா நீங்க என்ன ஏமாத்தலாம்னு யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் தி டேபிள்னு எழுதிருந்தா இது புரியாமையா டேபிளை திருப்பி போட்டீங்க? சரி சரி மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ இப்ப பந்தயத்துல தோத்துருவா எடு. இந்த மச்சான் பந்தயம் போட்ட ஒரு ரூபா. சபாவதி நீ கேட்ட ஒரு ரூபா. ராமா நான் தோத்த ஒரு ரூபா. தபா நீ பயன் போட்ட ஒரு ரூபா. பொங்கலோ பொங்கல், பால் பொங்கல், வெண் பொங்கல், சக்கரை பொங்கல். கண்ணு பசிக்குது, எல்லாத்தையும் கொண்டு வா, என் தள்ளுவான். உள்ள எல்லா வீட்டுல கழுவ துள்ளி விளையாடுறாப்ல, சின்ன குழந்தையாட்டம் பறக்குறீங்களே? சின்ன சாமி தானடி, குழந்தைக்கு குழந்தை, குமரனுக்கு குமரன், கொண்டு அசிக்கிறான். அது நம்ம வீட்டுக்கு வராது. கதவை சாத்தி தாப்ப போட்டுட்டேன். வாத்தியாருன்னு பேர் வச்சுக்கிட்டு நீங்களே இப்படி இருந்த உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்க எப்படித்தான் இருக்கும்? உன்னை போல கூட கூட பேசும். யாராது? வா அருணாச்சலமா. சரி ஐயா குடுத்துட்டு வர சொன்னாங்க சார். கொண்டா கொண்டா. வாஜார உங்க வேணாம். நாளைக்கு அங்க வர்றேன், அப்ப தர்றேன் போ. சரிதான் சார். சரி இதையாவது சாப்பிடுவோம், உட்காரு. கூடாது. இத கூடவா? இன்னைக்கு ராவு காலத்துல சாப்பிட்டா இந்த வருடம் பூரா ராப்பட்டு நீதான். என்ன கிட்ட கேட்கறீங்க? என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்க வேண்டாம. மைசூர் பாக்கு, பாதுஷா, ஜாங்கிரி. நீ ஏண்டி தொடர? சூடா இருக்கான்னு பார்த்த. ஓஹோ பாரு பாரு. என்ன இவ்வளவு பாத்திரம்? யார் ரியவா? நல்ல நெய்யிலத்தான் செய்திருக்கான்னு வாசனை பாக்குறேன். நல்ல நெய் தான். அவன் கிடக்குறான் குடிகாரன், எனக்கு ரெண்டு மொந்த போடுங்க. என்னடி இது? நல்ல வாசனையா தான் இருக்கு. இருக்கும் இருக்கும். ஐயோ என்ன திருத்தீங்களா? யாருக்கு தின்னா? மாதிரி பார்த்தேன், மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜாகிரி அதை விட நல்லா இருக்கு. இந்த பாதுஷா அதை விட நல்லா இருக்கு. படிச்சு என்ன பிரயோஜனம்? பட்டிக்காடு சரியா இருக்கு. சும்மா உட்கார் உட்கார். பரவாயில்ல உட்கார். ஏய் சபாவதி என்னடா இது? அண்ணிக்கிட்ட அத்தை தான் சொல்றியாப்பா. எதே அத்தை? அத்தையாவது பாட்டியாவது எதடா? என் கண்ணால சங்கதிப்பா.
ஓஹோ, ஆமாமா, அதான் சொல்லிட்டு இருந்தேன். சிவகாமம், அம்மா கிட்ட சொல்லி நம்ம குண்டு முத்த சபாவதிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடணும். அம்மா கூட சொல்லிருக்காங்கப்பா. அவ என்னமோ யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. எனக்காகத்தான். இவன் கூட அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தான். இப்பதான் கல்யாணம் கல்யாணம் துடிக்கிறான். அவளுக்காகத்தான் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாளா? சொன்னா பண்ணிக்குவாப்பா. சரி சொல்றேன். கை வலியாதோ மடமை விழிமானே பெருமை விழிமானே மை விழிமானே திருகைகள் மேது மை விழிமானே திருகைகள் மேது கைகளில்லையே அலங்காரம் செய்யுமோ கைகளில்லையே அலங்காரம் செய்யுமோ அலங்காரம் செய்தேனே அலங்காரத்துக்கோராயிர நமஸ்காரம் செய்தேனே அலங்காரத்துக்கோராயிர நமஸ்காரம் செய்தேனே நமஸ்காரம் செய்தேனே நமஸ்காரம் செய்தேனே நமஸ்காரம் செய்யலாகுமோ நானா நாகரீக வேதமிதி தான் தெரியாதா நமஸ்காரம் செய்யலாகுமோ நானா நாகரீக வேதமிதி தான் தெரியாதா இது பாப மகாதா சல்லாப மகாதா இது பாப மகாதா சல்லாப மகாதா காதல கோங்கள் வருகோ கண்டறிகாதா காதல கோங்கள் வருகோ கண்டறிகாதா மச்சான், உங்கள் இனாமுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, என்ன பண்றது? நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏய் சபாவதி, சபாவதி வந்துட்டாப்பா. எத்தனை ஆயிடா? ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாப்பா. ஓ ரைட், நான் பொங்கலுக்கு தச்சு கொடுத்ததா? ஆமாப்பா, நான் அப்பவே சொல்லல அந்த தையக்காரனுக்கு கோட்டு தைக்க தெரியாதுன்னு. ஏண்டா தெரியாதானே தச்சிருக்கேன்? இதை பாருப்பா, மேல ஒரு துவாரத்தை அதிகமா வச்சான், கீழே ஒரு பொத்தான அதிகமா வச்சான். போடா டான்ஸ். பொத்தான தப்பா போட்டுட்டு அவன் பேர்ல சொல்றிய? இப்ப பாத்தியா? ஆமாப்பா, உனக்கு கூட கொஞ்சம் மூளை இருக்குப்பா. ஏண்டா அதே பிரச்சனை, உதை இதை கேக்குதா என்ன உனக்கு? நீ உதைச்சா நான் பட்டுக்கிறேன், இதுக்கு ஏப்பா இப்படி கோவிச்சுக்கிற? சரி சரி, யாரோ வர்ற மாதிரி இருக்கு, வர்றவங்களெல்லாம் தந்திரமா ஏமாத்தி அனுப்பிச்சிடணும், சிரிக்க கிரிக்க போறேன். சரிப்பா. வண்டி வண்டி. என்னடா அது வண்டி? நாயுடுகார் வர்றாருப்பா, அதுக்கு சொன்னேன். அதுக்கு வண்டி என்னடா? நீ தானப்பா சொன்ன, தமிழ் வார்த்தையில ஒரு டீ செத்தா தெலுங்கா போயிடுப்பு, போங்கறதுக்கு பண்டி வாங்கறதுக்கு வண்டி. முட்டா நாயுடு வரும், ரெண்டி 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 உட்காரண்டி. என்ன சமாச்சாரண்டி? சொல்லுண்டி. ஏமி லேது, பொங்கலுக்கு வசனி. காலமே பொங்கல் செய்யல, இட்லி செஞ்சாங்க. இடியே, ஒன்னும் தெரியாம போனா குறுக்க குறுக்க பேசாத. பொங்கல் பண்டிகைக்கு என்ன பாத்துட்டு போறதுக்காக வந்திருக்க. இந்தாண்டி வசனண்டி. சரிண்டி போண்டி. பொங்கல் வண்டிக்கு தானே கண்டி?
நீ பாடுறதுக்கு என்ன கொடுக்குற வழக்கம்? ரெண்டாடா. சரி, இன்னைக்கு பேசாம போய் நாளைக்கு வாங்க. மாமாட்ட சொல்லி நீங்க பாடாம இருக்கிறதுக்கு நாலடா வாங்கிட்ட போங்க. என்னடா அது? குட்டி தாத்தாப்பா. என்ன குட்டி தாத்தானா? அத வருதுப்பா. சிவ சிதம்பரம் சில்லையம்பலம் சிவ சிதம்பரம் சென்ன பட்டணம் முதலியார்வார் சிதம்பரத்திலிருந்து வந்ததாக தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ன பட்டணத்திலிருந்து வந்திருப்பதாக முன்பே தெரிவித்துவிட்டே ராமேஸ்வரம் போகலாம் என்று இருக்கிறேன். நல்ல யோஜனை, தாராளமா போகலாம். அதற்கு தாங்கள் கொஞ்சம் வழிகாட்டணும். இந்த மாடிப்படி வழியா கீழறங்கி போனா நேர தெருவில் கொண்டே விடும். அங்கிருந்து தெற்கு நோக்கி போனா ராமேஸ்வரம் போற வழி. சிவ சிதம்பரம் சிலையம்பலம். ஏப்பா, இதுதானே குட்டி தாத்தா? இல்ல இல்ல, தஞ்சாவூர் உருட்டு பொம்மை. ஆமா. பாதி, ஏப்பா, இப்ப வரப்போற வைத்தியன் விடா கண்டலாம். அவன் விடா கண்டன் நம்ம கொடா. அவங்கிட்ட நான் செவிட மாதிரி இருக்க போறேன். இருப்பா. நீ எங்க சொல்லிட போற? இல்லப்பா. மாப்பிளே, சேவன் தானே? அவருக்கு காது கேட்காது, கொஞ்சம் உரத்தி பேசுங்க. அப்படியா? மாப்பிளே, சேவன் தானே? இன்னும் உரத்தி. சேவன் தானே? வந்து ரெண்டு நாள் ஆச்சு. நான் முந்தியே சொன்னங்களே, இன்னும் கொஞ்சம் உரத்தி பேசுங்க. இன்னுமா உரக்க பேசணும்? ஆமா. சேவன் தானா? மாமாவா? ஊர்ல இல்லையே. கேக்கலா? பொங்கல் இல்ல, பொங்கல் பொங்கல். அதுக்காக பாத்துட்டு போலான்னு வந்தேன். நேத்திக்கு பொங்கல்ல மிந்திரி பருப்பெல்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிட்டேன். அது பித்த வாயுன்றாங்களே. விடுஞ்சிடு போ. ஏப்பா, நீயாவது சொல்ல. ஆஹா, கீழே போய் பொங்கல் ஆயிருந்தா கொஞ்சம் கொடுக்க சொல். இந்த சனியனை கட்டிக்கிட்டு அழுகிறத விட எங்கேயாவது நாலு வீடு பார்க்கலாம். ஐயா, என்ன சொன்னேன்? எங்க அப்பட சனியன் நான் சொன்னேன். உன் பல்ல தட்டுறான் ஐயா. தெரியாம சொல்லிட்டப்பா, தெரியாம சொல்லிட்டப்பா. பேசாத போ, திரும்பி பார்க்காத. ஏப்பா, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு வர்றிய, அத போல என்ன ஏமாத்த பாக்குறியாப்பா? என்னடா அது? நம்ம ஊருக்கு புறப்பட போறமே, எனக்கு எப்பப்பா கல்யாணம்? ஓஹோ, நீ அவளை கேளு. அவ சரின்னுட்டானா உடனே முடிச்சிருவோம். சரிப்பா. டேய், அவ தனியா இருக்கிற சமயமா பாத்து கேளு. காரியத்தை கெடுத்து விடாத. ஹலோ டார்லிங், கம் இன் கம் இன் கம். பாத்தியா பட்டணத்து வேலையே? எனக்கும் அப்படித்தானே. இப்போ சபாபதிய ஒரு சின்ன வேடிக்கை பண்ணணும். ஐயோ பாவம், அவன் குண்டு முத்து கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க போறான். அவ சரின்னு போறா. அதுக்குள்ள நீ அவகிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஏன்? நீ முதல்ல சொல்லு, அப்புறம் பாரு வேடிக்கை. அவனை கூட வேடிக்கை பண்றது? அவனையும் தான். அப்புறம் என்னையும் தான். இல்ல சே, சரி நீ போய் சீக்கிரம் சொல்லிட்டு வாத்தி. வா. என்னம்மா? எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும். பின்ன எதுக்காகமா நான் இருக்கிறேன்? இப்ப சபாபதி வந்து போங்கம்மா. எப்ப பார்த்தாலும் நீங்க கேலியே பேசுறீங்க. குன்றின புறாவும் கேளுடி. சபாபதி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பான். போங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்குது, நான் போறேன். சொல்றத கேளுடி, முடியாதுன்னு சொல்லுறியா? ஏமா, அப்புறம் அவர் கோவிட்டு வேற யாரையாவது. சும்மா விளையாட்டுக்கிடி. இதெல்லாம் நீங்களா சொல்றது இல்லம்மா? பின்ன யாரு? அவரு. எனக்கு தெரியும். அவருக்காக நான், எனக்காக நீ. சரிதாம்மா.
என்ன அங்கி இங்கேயும் பாக்குற? நீ தனியா இருக்கியான்னு பாக்குறேன். ஏன்? உன்கிட்ட ஒரு சங்கதி சொல்லணும். என்ன சங்கதி? கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்க விட்டு விலகான்னு எண்ணிக்க, கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்க விட்டு விலகான்னு எண்ணிக்க. காலம் போகுதே ஜாலமே நோடி, கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கோ விட்டு விலகான்னு எண்ணிக்கோ. ஏண்டி ஏனோ எனக்கு பிடிக்கல. ஏண்டி தாண்டி எனக்கு பிடிக்கல. ஏதுங்க தவனா நல்ல பெரு பேருக தவண்டி ஆளை பாரு மூளைக்கால. ஏதுங்க தவனா நல்ல பெரு பேருக தவண்டி பேரு சத்த பயிரியவே உனக்காரு சம்மதிப்பா. பேரு சத்த பயிரியவே உனக்காரு சம்மதிப்பா. காலை பிடிப்பு கைய பிடிப்பேன், காசுகளும் கொடுப்பேன், பவுன் காசுகளும் கொடுப்பேன். வேண்டாம் அப்பா. ஏன் தூண்டி விட்ட? கிட்டதமானியும் கேட்டால நரண்டு போட்டு விரட்டிடுவா. கிட்டதமானியும் கேட்டால நரண்டு போட்டு விரட்டிடுவா. நான் இருக்கிறேன் நம்பு நம்பு. ஏன் நினைக்கிற வம்பு வம்பு. நான் இருக்கிறேன் நம்பு நம்பு. ஏன் நினைக்கிற வம்பு வம்பு. சகியே நினைக்கு நீ கோபம் வரும், அதனால் எனக்கொன்றும் ஆவதில்லை. சகியே நினைக்கு நீ கோபம் வரும், அதனால் எனக்கொன்றும் ஆவதில்லை. ஆவதில்லை இன்னும் போவதில்லை. சத்தம் போடாதே முக்குத்தி பாத கசி மிக்கியும் தர நேடு. சத்தம் போடாதே முக்குத்தி பாத கசி மிக்கியும் தர நேடு. கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கோ உனை விட்டு விலக நன்று எண்ணிக்கோ. இந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாட்டேன். உங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை நான் தாலி கட்டல, நான் சபாபதி இல்ல. சாமர்த்தியம் தான் கட்டிக்கியே. ஆல் ரைட். அர்ஜுன எப்படி தாலி கட்டான் தெரியுமோ? தெரியும்பா. தூங்கும் போது அது மாதிரி நான் ஒரு தாலி தரேன், அவ தூங்கும் போது நீ கட்டிடு. ரைட்டா? அர்ஜுனனுக்கு கிருஷ்ண இஷ்டம் சொல்லி தரீங்களா? அவட்டாட்ட நான் சொல்றேன். அண்ணி அண்ணி சொல்லாத அண்ணி, நான் கண்ணாலம் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல சும்மா சொன்னேன், நீ போ. என்னங்க தூங்கும் போது தாலி கட்டுறது நல்லா இருக்குமா? கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அடி பைத்தியமே, பொண்ணு விட்டு வகையில 100 200 உனக்கு பிடிக்கும், மாப்பிள்ளை விட்டு வகையில 400 500 எனக்கு பிடிக்கும். என்னத்துக்கு அனாவசியமான செலவு? தாலி கட்ட வேண்டியதானே. அதுக்கு இப்படியா கட்டுறது? எப்படி கட்டினா என்ன? அவனுக்கு அவ பெண்டாச்சு. கீச்சு கீச்சுன்னா விட்டுருவனா? உக்கா தொட்டு கொடுத்துடலாம், வாங்கிறேன்னு கேக்க. நான் தாண்டா குப்புசாமி வைத்தியர் வந்துருக்குறேன். குப்புசாமி வைத்தியர் வந்திருக்கிறேன்னு சொல்றேன். குப்புசாமி வைத்தியர்னு சொன்னேன். யார் வீட்டில் ஒருத்தர் இல்லையா? நான் வர்றேன். ஏண்டா வயிற்றுல தண்ணி போட்ட வெளியா ததவை போட்டு அடிக்கல? நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், நீ என்ன கேட்கறது? சரிதான். நீ யார்? லாங்க. முதல் யாரா? நமஸ்காரம். என் மேல தப்பிதா இருந்தா சொருப்பால் அடினே, சொருப்பால் அடி. சரி, உங்களுக்கு இனாம் கேட்க வந்தா என்னை அடிக்கிறதா? கொண்டாண்ட பட்டணத்து மாப்பிள்ளைய ஒரு கை போகிறேன். கொண்டாண்ணே என்ன நான் சொல்றேன்னு நிக்கிறேன். கொண்டாண்ணே.
நீ விட சொல்ற, நீ விட சொல்ற. தபா வயித்துல தூப்பிடலால் என்னத்துக்கட உன்னை போக்க அழிக்கிறதுக்கு. நீ போய் அவர் பட்டணத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு போ. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன போக்க அழிப்பா வாபா. நீ போய் அவர் எப்படியாவது அனுப்பிச்சுட்டு கதவு தாப்பால் போட்டு வந்துரு, நீ நிறைய தோசை தர. தோசை தருக்கலையா? சரி வைக்கல வைக்கல, மாப்பிள்ள பட்டணத்துக்கு போயிட்டாங்க. பட்டணத்துக்கா? எனக்கு பயந்துட்டு போயிட்டான். நான் வர்றேன். சொல்ல பாருங்க புதுசா அப்படியே தள்ளால் துறையா மாடுவேன். நான் அப்படி ஆடுறேன்னா இல்ல இல்ல, நாக்கு ஓடுறா இல்ல இல்ல. நான் வர்றேங்க. நான் யாரும் பயந்தவே இல்லாமா ஈரேழு பதினாலு லோகத்தையும் அடிப்பேன். ஹிட்லர்ல ஹிட்லர் பட்லர் வந்தால் அப்படியே சட்னி செய்வேன். ஆமா நான் வர்றேன். கோபமாகாதடி சீதை, உனக்கு கோபமாகாதடி
ஸ்ரீராமனை விட்டு காரில் போகாதடி, ஸ்ரீராமனை விட்டு காரில் போகாதடி, சீத உனக்கு கோபம் ஆகாதடி, சீத உனக்கு கோபம் ஆகாதடி. பிள்ளைங்க கெடுதல்லாம் தாயாராலதான். ஏதாவது கெடுதலா நடந்துச்சா தாயால, நல்லதா நடந்துச்சா தங்களால. இந்த ஆம்பளைங்களுடைய சாமர்த்தியமே சாமர்த்தியம். படிச்சு பாஸ் பண்ணட்டும், கல்யாணம் வேண்டாம்னு கல்யாணத்தை பண்ணி தொலைச்ச. பரீட்சை முடியிட்டு பெண்ணை விட்டாரலாம்னு ஒத்த காலம் அத்தை முடிச்ச. இந்த பெண்ணை பெத்த வைத்தியங்க, இதுகளுக்கு தனி பங்களா, கட்டில், மெத்தை, கண்ணாடி, புது காரு, இதுகளெல்லாம் வீங்கி கொடுத்துட்டாங்க. இனிமே அவன் படிச்சாப்புலதான், பாஸ் பண்ணாப்புலதான். என்ன வர வர இப்படி ஆயிட்டீங்க? பகுத்தறிச்ச தாங்காமத்தான். நம்ம குழந்தைய பார்த்தா நம்ம வயிறு எரியுது. தா பேசாம அந்த பொண்ணை பரீட்சை முடிகிற வரல பிறந்த வீட்டுக்கு அனுப்பு. அவ என்ன பண்ற? பண்றான் பானையும் சட்டியும். அவனை எங்க படிக்க விடுறா? எப்ப பாரு அவன் ரூம்ல இல்ல, பீச்சுல இல்ல, பீப்புள்ஸ் பார்க்கல, அதுவும் இல்லைன்னா சினிமா. அவன் வாவான்னு இழுத்துக்கிட்டு போறான், அவ போறா. நீங்க எங்கேயாச்சும் என்னை கூப்பிட்டா நான் வரமாட்டேங்க முடியுமா? அவ இல்லாட்டி போனா அவனுக்கு படிப்பே ஓடாதான். குழந்தை சொல்றான் சொல்றான், தொடக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. கேப்பேல நெய் வடின்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போச்சு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குழந்தைங்க காலாகாலத்துல லட்சணமா சந்தோஷமா இருக்கட்டுமே. பரீட்சைக்கு என்ன, இந்த வருஷம் லட்டுப்போனா அடுத்த வருஷம் ஆகுது. ஆகுது ஆகுது, அடுத்த வருஷம் குழந்தை ஆகுது. அவனாட்டமா இவனும் படிச்சு பாஸ் பண்ணவ. இவனுக்காக காலேஜ்ல சேராம இருக்கா. இப்ப இவனும் பாஸ் பண்ணிட்டா ரெண்டு பேரும் காலேஜ் தான். பின்ன என்னன்ற? நம்ம காலத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்க கூடாதா? அப்போ நான் உங்க எதற்கு வர எவ்வளவு வெக்கப்பட்டு இருப்பேன். சரி நீ போய் அவன் படிச்சு பாஸ் பண்ண முடியா பாரு. ஐயோ என்ன இது, மூளைக்கு பலம் வர. நல்லா மூளைக்கு பலம் வந்தது எந்திரிங்க. பெரியய்யா உன் மூளையில களிமண் தான் இருக்குதுன்னு சொன்னார்ல, நான் போய் வைத்தியனை கேட்டேன், மூளையில ஒண்ணும் இல்லப்பா, பலம் குறவா இருக்கு, நீ இப்படி செஞ்சு நான் சரியா போயிடுவேன்னு சொன்னாரு, அதான் நான் இப்படி செஞ்சேன். ஆகட்டும், அந்த வைத்தியனை நான் பேசிக்கிறேன். இந்த பாருங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா மூளை சரியா போயிடும். வாங்க வா. ஓடாமே ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாமியாரே ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இதெல்லாம் கோப்பா சொல்லி கொடுத்த பாடமா? ஆமா ஆமா. போற இந்த பாடம் நான் சொல்லி கொடுத்த எழுத்தையாவது சரியா எழுதுங்க. நீ சொல்லி கொடுத்த எழுத்த விட ரெண்டு எழுத்து கூட கத்துக்கிட்டனே. அது என்ன எழுத்து? உனக்கு தெரியாது? இத பாரு. ஐ ஐ போறோம். உங்க அவ்வும் இப்படிதான் இருக்கும். நான் சொல்லி கொடுத்த பாடத்தை படிங்க. வா. நாயி நாயி வீட்டை வீடைக்கா இக்கு உம் காகும், நாயி வீடைக்காகும், நாய் வீடைக்காகும், நாய் நாய் வீட்டை காக்கும், நாய் வீட்டை காக்கும், நாய் வீட்டை காக்கும், நாய் வீட்டை காக்கும். அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். வேண்டாம் வேண்டாங்கிற, அதெல்லாம் கூடாது. படிச்சு பாஸ் பண்ணாதானே கௌரவம். சரி சரி படிக்கிறேன், போச்சுக்காது. திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் அறத்துப்பா பொறுப்பா காமத்துப்பால் எனும் மூன்று பிரிவினைகளாலும். நான் போறேன், படிச்சு பாஸ் பண்ணாப்புலதான். ஆம்பளைங்க இப்படி பண்றது கடைசியில பொண்டாட்டியால படிப்பு கெட்டு போச்சுங்கிறது. அப்பா அப்பா பெரிய அவராரு. ஐயோ வரமாட்டேன். என்ன கேட்டீங்களா, இப்ப என்ன நினைப்பாங்க? சரி சரி இங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க போ சீக்கிரம்.
டே மண்டு, நீ என்னமா சொல்லி தொலைக்க போறடா. வாங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அவர் திருமயிலை என்னும் மயிலாப்பூரில் பிறந்தவர். திருக்குறள் அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். அட சபாரதி, என்ன என்ன நீ மனுஷனா மதிக்கல? இல்ல, உன் இஷ்டம் போல நடக்கிற. இதெல்லாம் உமா கொடுக்கிற செல்லம்டா. என்ன எங்கடா சிவகாமு இங்க வந்தால? ஓஹோ, நான் கண்ணை மூடிக்கின்னு குருட்டு பாடம் பண்ணிக்கின்னு இருந்தேன். நான் பாக்கல நாயனா. பெத்த தகப்பங்கிட்டே நீ கத்த வித்தையெல்லாம் காமிக்கிறியா? இப்ப என்னடா சொல்ற? என்ன போங்க, சும்மா நயனாவை கோவிச்சுக்கிட்டு. எல்லாம் நீ குடுக்கற செல்லம் தான். ஏமா, அவ்வளவு சொல்லி இருந்தோம், அவன் படிக்கும் போது வந்து நீ கெடுக்கலாமா? அவன் பாஸ் பண்ணவானா? நீ படிச்சவ புத்திசாலி, நீயா இப்படி செய்யறது? அவன் படிக்கட்டும், வா போலாம். சபாபதி, நீ என்னடா செஞ்ச? அப்பா படிக்கும் போது அண்ணி இங்க வராம பிரியா பாத்துக்க சொன்னாரு, அதான் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தேன். அவ குரல் இங்க கேட்டுது தெரிய ஐயா தாத்தில் சொல்றாரு. உங்களுக்கு தொட்டத்துக்கெல்லாம் சந்தேகம் தான். குழந்தை படிக்கட்டும், நீங்க போக கிளப்புக்கு. சபாதி, நாயனா கிளப்புக்கு போயிட்டார, போய் பாத்துட்டு வா சீக்கிரம். நான் போறேன். இந்தாண்டா. நான் மாட்டேன், இருக்கவா மாட்டேன். இந்தாண்டா, ஒரே ஒரு கணக்கு மட்டும் சொல்லி கொடுத்து போய் வாங்க. வந்துட்டீங்க இப்ப அவளை அந்த ரூம்ல புடிச்சு தரல. என் பேர் ராவ் சாஹிப் மாணிக்க மோதி இல்ல. உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சுக்கிச்சு? அவ படிப்ப கெடுக்கறத நான் பாத்துக்கிட்டா இருப்பேன். நீங்க பேசாம போங்க, பட்ட அவமானம் போதும். முடியாது, கையும் களவுமா பிடிச்சு அவமானப்படுத்திட்டு போவேன். அப்படியே அந்த ரூம்ல இருந்தாலும் ஏதாவது பாடம் கூட சொல்லி கொடுத்துருப்பா. பாடம் சொல்லி கொடுக்கற, பாடம் சொல்லி கொடுக்கற பவிஷா வந்து பாரு. பாருங்க, நீங்க நல்லா படிக்கிறதானா, மாமாவுக்கு என் பேர்ல கோபம் வந்தாலும் பொறுத்து வந்து சொல்லி தருவேன். நீங்க இப்படி எல்லாம் பண்றதானா, அவங்ககிட்ட கெட்ட பேர் வாங்க எனக்கு இஷ்டம் இல்ல. உங்களுக்காக தானே நான் காலேஜ்ல சேரல. மை டார்லிங், உனக்காக நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன். நீ சொல்ற அப்படி கேக்க எங்க சொல்லு. உங்க நல்லதான், நீங்க அனாவசியமா என் பேர்ல கோச்சுக்க கூடாது. இந்த கணக்கு எப்படின்னா வரடாத படிக்கச்ச, அப்படி போயிரு. பெரியய்யா வரட்டும். அடே, இதானா நீ காவல் காக்குற லட்சணம்? ஏது வடிக்கட்டின முட்டான் கற்பனையில ஆரம்பிச்சுட்டியே. மாமி, உண்மையே நான் ஒரு படிப்பு கெடுக்க வரல. மாமி சிவகாமு, நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டோம். நான் உன்னை நினைச்சது தவறு. நீ எந்த சமயம் வேணுமானாலும் வந்து உனக்கு பாடம் சொல்லிக் கொடு. அவன் படிச்சு பாஸ் பண்ணா அந்த கௌரவம் உனக்கு தான். நான் பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்ச பொண்ணு அப்படிலாம் இருக்குமா? நீங்க பேசாம வாங்க, இல்ல அவ பாத்துக்குவா. நீ சொல்றது ரொம்ப சரி, வா போலாம். அண்ணி, பெரியவ எப்ப வேணும்னாலும் வந்து பாடம் சொல்லி கொடுக்க சொல்லிட்டாரு. அப்பா, உன் பாடு வேட்டதான். கண்ணாச்சி அடியே அதே கண்ணாச்சி, ஆறடி உன் தோலை அழகு. அதே கண்ணாச்சி அடியே அதே கண்ணாச்சி, ஆசை வச்சேனே மாமா ஆசை வச்சேனே, வீட்டில் ஆறு மணியாமல் தானே ஆசை வச்சேனே. பல வயதாலே இனிமே வம்பு செய்வாயோ, பல வயதாலே இனிமே வம்பு செய்வாயோ. மாட்டேன். கேட்டேன். அமடி மாங்கனியே வாடிடாத மல்லிகை பூவே, மாங்கனியே வாடிடாத மல்லிகை பூவே. தூங்கையிலே தாலி கட்டி துளிய கோல, தூங்கையிலே தாலி கட்டி துளிய கோல, காட்டுப்புறா ஜோடி போல கூட்டுறவு கொண்டு நாமே, காட்டுப்புறா ஜோடி போல
And the angle contained by the two sides, and the angle contained by the two sides, and the angle contained by the two sides of the one equal to two sides of the other. அருளிலார் கவ்வுலகமில்லை பொருளிலார் கிவ்வுலகமில்லையாங்கு அருளிலார் கவ்வுலகமில்லை பொருளிலார் கிவ்வுலகமில்லையாங்கு பொருளிலார் கவ்வுலகமில்லை அருளிலார் கிவ்வுலகமில்லை பொருளிலார் கவ்வுலகமில்லை அருளிலார் கிவ்வுலகமில்லை பொருளிலார் கவ்வுலகமில்லை அருளிலார் கவ்வுலகமில்லை பொருளிலார் தீய சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் படிங்க முடிச்சுக்கோங்கண்ணா அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தை பரவ செய்ய தன் குமாரனாகிய சிவகாமம் அசோக்குமார் படம் ரொம்ப நல்லா இல்ல அதுல பாகவதர் பாட்டும் கண்ணாம்பா டான்ஸும் பியூட்டிஃபுல் சரிதான் அறிக்கைக்கு படிங்கன்னா படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டீங்கள படிங்க என்னமோ உன்னாலதான் நீ இல்லைன்னா இந்த ஜென்மத்துல இல்ல அப்படி இல்ல எல்லாம் கடவுள் செயல் ஹலோ பிரதர் ஹலோ வாங்க வாங்க பிரதர் நான் பாஸ் பண்ணிட்டேன் தெரியுமா ஓ எஸ் மை கங்க்ராச்சுலேஷன் நமக்கு கூட ஒரு படிச்ச வெண்டாட்டி இருந்தா நான் கூட பாஸ் பண்ணிருப்பேன் பிரதர் இப்பதான் என்ன கெட்டு போச்சு நீங்களும் ஒரு படிச்ச பொண்ணா பார்த்து பிடிச்சு போடுங்க அது இருக்கட்டும் நமக்கு டீ பார்ட்டி எப்போ நாளைக்கு சாயந்தரம் ஓகே தெரியாதுப்பா இது என்னடா அடுப்பு ஊதுற குழாப்பா இதான்டா புல்லாங்குழல் இதானாப்பா ஆமா ஏன் பிரதர் எடுத்து சாப்பிடுங்களா அப்பா தமிழ் வாத்தியாரு வாங்க 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 அப்பன் சவுக்கியமா சவுக்கியம் தான் உட்காருங்க மெதுவா சார் அப்பா ஊர்ல இல்லையா இல்ல அப்பாவும் அம்மாவும் வெளியூர்ல ஒரு கல்யாணம் அதுக்கு போயிருக்காங்க தெரியுது தெரியுது மறுபடியும் இது கூட சேர்ந்தியா சபாவதி மாத்தியார் கூட அரை குடுறா அப்பா 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 அரை பிளேட் ஐஸ்கிரீம் குடுறானா முட்டா அப்படி சொல்றதானப்பா பாஸ் பண்ணி இன்னும் உனக்கு புத்தியே இல்லப்பா சரிதான் போடா சுதேசி ஐஸ்கிரீம் சொந்தமா மிஷின் வாங்கி நம்ம வீட்லயே தயார் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உணர்ச்சி ஏற்பட்டாதான் நம்ம தேசம் உருப்படும் இந்தாங்க என்னப்ப உப்பு கறிக்குது உப்பா ஏண்டா சபாவதி உன்னுடைய திருவிளையாடல் இதுல ஏதாவது உண்டா என்னடா பண்ணின நான் தான்ப்பா உப்பு போட்டேன் எங்க சீனியும் பால் இல்ல அந்த டப்பிக்குள்ள ஏண்டா
ஐஸ்ல கொண்டே உப்பு போடுறதா பால்ல உப்பு போடுறதா? ஐயர் தான்ப்பா போட சொன்னாரு. இதெல்லாம் தூக்கி அந்த ஐயர் தலையிலேயே கொட்டு போ. சரிப்பா. நீ பரீட்சையில பாஸ் பண்ணதாக கேள்விப்பட்டேன், அதுக்காக ஒரு சாத்து கவி பண்ணி கொண்டாந்து. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். இந்த படிப்பேன். மிஸ்டர் முருகேசன், நம்ம வாத்தியார் எழுதின சாத்து கவிய நீங்க தான் நல்லா ராகமா படிப்பீங்க. எங்க சார் இதையா? ஆமாண்டா, அதிக பிரசங்கி, அதத்தான் படி. காபி தூள் கல்வீசை மிளகாய் தூளரை வீசை பத்து தூள் பத்து பழம் மூப்பு தூள் முக்கால் பழம். அப்பா இந்த பாட்டு நல்லா இருக்குதுப்பா. ஏண்டா உன் சோழா பத்தி விட மாட்டேன், கொண்டாங்க நான் படிக்கிறேன். வீட்டு சாமான் பட்டியல் எழுதிருந்தது தவறுதலா கொண்டாந்துட்டேன். சீருஞ்சிறப்பு மிகு செந்தமிழ் செல்வமே பேரும் புகழும் பெரும் பதவியும் பெறுவாய் மேருவென வாழ்ந்திடுவாய் மென்மேலும் மேருவென வாழ்ந்திடுவாய் மென்மேலும் பாரினில் குணபாக்கிய வந்தனாய் பாரினில் குணபாக்கிய வந்தனாய் வந்த நாய் வந்த நாய் வந்த நாய். எல்லாம் சிவகாமி சுந்தரி கடாசன்னா நீங்க பாஸ் பண்ணதுக்காக தமிழ் வாத்தியாருக்கு இது பிரசன்ட்டா கொடுங்க. தமிழ் வாத்தியாருக்கு பேசுறீ என்ன? ஓஹோ, நம்ம வீட்டுல அவ இதன் பேர்ல ஆசைப்படுறான்னு அன்னைக்கு சொன்னத கவனம் வச்சுக்கிட்டு செய்திருக்காப்ல இருக்கு. ஓஹோ அப்படியா? இந்தாங்க நான் பாஸ் பண்ணினது என்னமோ அன்னியால அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுத்தது, இல்லாட்டி போனா அப்பா பண. சார் சபாபதி கூட இப்போ நல்லா படிக்கிறான் எழுதுறான் எல்லாம் செய்யறான் சார். என் பெண்டாட்டி குண்டு முத்தால. எனக்கு கூட இந்த பேஷர் கிடைச்சது என் பெண்ஜாதியால தான். அவதான் என்ன போங்க போங்கன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளனா. அதனால தான் தேர் இஸ் நோ லைஃப் வித்தவுட் யுவர் வைஃப். அப்ப அத்தை கொஞ்சம் தமிழில் சொல்ல, இந்த கதால கேட்கலாம். பெண்ஜாதியே பிரத்யட்ச தெய்வம். அப்பா அப்படின்னா அண்ணியை கும்பிடுப்பா. நீ போய் முதல்ல குண்டுமுத்த கும்பிடு. சரிப்பா. அப்ப மேல் கிளாஸ் தமிழ் பாடத்தை இப்பவே ஆரம்பிச்சுடுவோமே. இல்லை சார், நாங்கள் ரெண்டு பேரும் டாக்டர் வேலைக்கு படிக்க போறோம் சார். சார் கவலைப்படாதங்க சார், நாங்க இருக்கிறோம். சரி, அப்போ நான் வேற பள்ளிக்கூடம் பார்க்க வேண்டியதுதான். உங்களை வேற எந்த பள்ளிக்கூடத்துல சார் எடுக்க போறாங்க? நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல இருங்க, நாங்க வேற பள்ளிக்கூடம் பார்த்துக்குறோம். அப்ப புண்ணியமா நன்னா இருப்பேன். நான் வரட்டுமா? அப்ப இந்த பேசரை கொண்டு போய் அவ மூக்கில் போட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. இது கிடைச்சது யாரால? உங்களாலதான். கடவுளால? நீங்க தானே எனக்கு கடவுள். பேசரி கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் சிவகாம சுந்தரி கடாட்சத்தால சபாபதி கிருபையால மேல மேல இந்த மாதிரி கிடைக்கணும். நீ என் மேல விழுந்து கடிக்காம இருக்கணும். தெய்வம்! ஐயோ என்ன இது? விடு என்ன, என்ன செய்ய போறீங்க? கால்ல உள்ள போறேன். ஏன்? நீதான் பெரிய தெய்வமா? இல்ல, நீங்க தான் எனக்கு தெய்வம். இல்ல, பெண்டாட்டி தான் பெரிய தெய்வமா? இல்ல, புருஷன் தான் பிரத்யட்ச தெய்வம். இல்ல, எங்க அப்பா சொன்னாரு நான் என்ன முத்தாளா? அவர் விளையாட்டுக்கு சொல்லி இருப்பாரு. விளையாட்டுக்கா? ஆமா. அப்பா நீங்க தான் எனக்கு தெய்வம். அப்படின்னா என் கால்ல விழு. இந்தா போதும். உனக்கு நான் தெய்வம், எனக்கு நீ தெய்வம். நம்ம ரெண்டு பேத்துக்கும் தெய்வம். சபாபதி உன்ன இல்லப்பா. அதோ